రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీవళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్చ మహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిగార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం శీరున్నుతూప్పు తిరువేంగడముడయాన్ పారున్నచ్చొన్న పడమొడియుల్ ఓరుండ్రుదానే அமையாதோ தாரிணியில் வாழ்வார்க்கு வாணேரப்போமளவும் வாழ்வு ஏகாந்தமூண்டும் எழிலால் உரை செய்து மாகாந்தம் செய்தருளும் வள்ளலாய் சாகாந்த தேசிகனாம் தூப்புள் திருவேங்கடேச குரு வாசகமே எங்களுக்கு வாழ்வு பரிச்சின்னமான விருநாள் எழுத்தின் பல்வன்மையலாம் விருச்சி நலம் பெற ஓதவல்லோர் கிந்தமேதி நிக்கே மறுச்சின்னம் ஈழப் பிறவாமல் வாழ்விக்கும் ஆழ்வரதர் திருச்சின்னவோ செய்மையுண்டோ மற்றை தேவருக்கே. இப்பொழுது திருச்சின்னமாலை பிரபந்தத்தினுடைய சாற்றுமுறை பாசுரங்கள். திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் ஆகிய மூன்று ரகசியங்களுடைய அர்த்தத்தையும் நாம் திருச்சின்ன மாலையிலே 9 பாசுரங்களிலே பார்த்தோம். இப்பொழுது 10, 11 பாசுரம். அத்திகிரி அருளாள் அப்பெருமாள் வந்தார் ஆனை பரிதேரின் மேல் அழகர் வந்தார் கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார் கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார் மூலமென ஓலமிட வல்லார் வந்தார் உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் உம்பர் தொழும் கடலுடையார் வந்தார் தாமே. இந்த பாசுரம் விசேஷியத்தை சொல்லுகிறது. அதாவது இதுவரை சொல்லி வந்த விசேஷணங்களோடு கூடியவர் யார் என்பதை இந்த பாசுரத்திலே நாம் பார்க்கலாம். திருமந்திரத்தின் அர்த்தமாகவும் துவயத்தின் அர்த்தமாகவும் சர்மஸ்லோகத்தில் சொல்லபடி சரணாகிதி பண்ணத்தக்கவனாகவும் அபயம் கொடுப்பவனாகவும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு இதுவரைக்கும் பார்த்தோம். அந்தந்த பெருமைகளை உடையவன் என்பதெல்லாம் பார்த்தோம். அந்தந்த பெருமைகளை உடையவன் யார் அப்படின்னு தெரியணுமோ இல்லையோ, அது விசேஷ்யம். இதுவரை வந்ததெல்லாம் அட்ஜெக்டிவ் விசேஷணம், இப்ப வருது விசேஷணம் விசேஷ்யம். அது அத்திகிரி அருளாளப் பெருமாள் வந்தார் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தேவராஜ பெருமாளை குறித்துதான இந்த பிரபந்தம். நாம் ஏற்கனவே பார்த்தோம், தேவராஜ பெருமாள் உத்தரவேதிக்குள்ளே அவதாரம் செய்யும் போது அப்பொழுது பிரம்மா முதலான தேவர்கள்லாம் திருச்சின்ன ஓசை ஒலித்தனர். அப்பொழுது பெருமாளுடைய விருதங்களை பாடிக்கொண்டே இவர் வந்தார் இவர் வந்தார் என்று சொல்லி திருச்சின்ன ஓசை ஒலித்தனர். அவர்கள் எப்படி பாடியிருப்பார்கள் என்பதை எடுத்துக்காட்டும் பிரபந்தம்தான் இந்த திருச்சின்ன மாலை என்கிற பிரபந்தம். அதனாலே இந்த மூன்று மந்திரங்களாலும் சொல்லப்படக்கூடிய பல குணங்களோடு கூடியவர், நம்மளை காப்பாற்றக்கூடியவர், நமக்கு சரணமாக இருக்கக்கூடியவர், நமக்கு பிராபியமாக இருக்கக்கூடியவர், நம் கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்பதாக முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் யார் அப்படின்னா இத்திகிரி அருளாள பெருமாள் அப்படின்னு இந்த பாசுரத்துல அவரை பற்றி சொல்றார். காஞ்சிபுரத்துல பெருமாள் வந்து உத்தரவேதிக்குள்ளே அவதாரம் பண்ணி எழுந்தருளி இருந்த இடம் அத்திகிரி அப்படின்னு பெயர். ஹஸ்திகிரி அப்படிங்கறத தமிழ்ல அத்திகிரி அப்படின்னு சொல்றான். ஹஸ்தினா யானை,
யானை ரூபத்துல மலை இருக்கான், யானை மாதிரி இருக்கான், இல்ல மலை ரூபத்துல யானை, அதனால ஹஸ்திகிரின் பெயர். அது மட்டும் இல்ல, முன்னொரு சமயம் திக்கஜங்கள் எல்லாம் பகவானை இங்கே பூஜிச்சதான், அதனால யானைகள் பூஜிச்ச இடமானபடினால இதுக்கு ஹஸ்திகிரி அப்படின்னு பெயரா. அங்கே அந்த ஹஸ்திகிரியிலே இந்த அருளாள பெருமாள் வந்தார் அப்படின்னு, இவருடைய திருநாமமே அருளாள பெருமாள் அப்படின்னு, உருதயா அப்படிங்கிறார் கூறத்தாழ்வான், பேரருளாளன் அப்படிங்கிற சம்ஸ்கிருதத்துல உருதயா அப்படின்னு ஆச்சரியமா அருளி செய்கிறார். அப்படி அவர் அருளக்கூடியவர் அப்படிங்கிறதை தன்னுடைய பெயரிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். பெயரை பார்த்தாலே தெரியும், வரதர் அப்படின்னு பெயர், வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவன் என்பது திருநாமத்தை பார்த்தாலே தெரியுமே. அதுபோல அவர் அனுகிரகம் பண்ணக்கூடியவர், பேரொருள் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது திருநாமத்தை பார்த்தாலே தெரியும். அப்படி இருக்கக்கூடியவர் நமக்காக, அவர் அருளாள பெருமாள்ங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, நமக்காக இந்த ஹஸ்திகிரியில வந்து இருக்கிறபடினாலேயே தெரியுது. அவர் எங்கேயோ தேவலோகங்கள்லாம் இருக்கக்கூடியவர், அதாவது ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடியவர், திருப்பார்கடல்ல இருக்கக்கூடியவர், பக்தா அனுகிரகத்துக்காக பிரம்மாவனுடைய அஸ்வமேத யாகம் அப்படிங்கறத ஒரு வியாஜமா வச்சுண்டு நேர இங்க வந்திருக்கார். அது ஏன் வியாஜமா வச்சுன்னு வந்திருக்கார் அப்படின்னா, அஸ்வமேத யாகத்துல பிரம்மாவுக்கு சேவை கொடுத்தவர், அதோட அப்படியே போக வேண்டியது தானே, அஸ்வமேத யாகம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சுன்னா பிரம்மாவுக்கு சேவை கொடுத்தாச்சு, அதோட தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுன்னு போலாமோ இல்லையோ, ஆனா போகல. ஏன்னா நமக்கு சேவை கொடுக்கறதுதான் அவனுடைய பரம லட்சியமா இருக்கு. இப்படி ஆனால் பகவான் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் பண்ணது நம்மை உத்தேசித்து அப்படின்னு சொல்றதோ, அந்த மாதிரியாக அத்திகிரி அருளாள பெருமாள் அன்னைக்கு பிரம்மாவுடைய அஸ்வமேத யாகத்திலே அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்றது, உண்மையில அது பிரம்மாவுக்காக இல்ல, அது நமக்காக அப்படின்னு நாம அனுசந்தானம் பண்ணணும். பிரம்மாவுக்காக அனுசந்தானம் அவதாரம் பண்றதா இருந்தா அன்னைக்கே முடிஞ்சிரு. அப்படியே கண்ணுக்குட்டி மாதிரின்னு சொன்னான், அர்ஜுனன் கண்ணுக்குட்டியான், கண்ணுக்குட்டிக்கு பால் ஊட்டுற மாதிரி, கண்ணுக்குட்டிக்கு பால் ஊட்டி கொடுத்து மொத்தத்தை இவன் கறந்துன்னு போடுவான். அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு பகவத்கீதைங்கிறத கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குற மாதிரி கொடுத்து மொத்த பகவத்கீதையை நமக்கு நாம அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி பிரம்மாவுக்கு சேவை கொடுக்கறதுங்கிறது ஒரு வியாஜமா வச்சுட்டு அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் அப்படின்னு, அவர் லோகத்திலே நமக்கு சேவை கொடுக்கறதுக்காக இந்த ஹஸ்திகிரியிலே வந்திருக்கார், ஹஸ்திகிரியே தமக்கு நிரூபகமாக கொண்டு வந்தார். இவர் சீவைகுண்ட பெருமாள் அப்படின்னோ இல்ல திருப்பார்கடல் பெருமாள்னோ சொல்லாதபடி அத்திகிரி பெருமாள் இவர் அப்படின்னு சொல்லும்படியாக, எப்படியானா ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ ரங்கநாதன் அப்படின்னே அவருக்கு திருநாமம், ஸ்ரீரங்கத்துல ஊருடைய பெயர் வச்சு பெருமாளுக்கே திருநாமம், சில ஊர்ல பார்த்தா பெருமாளுடைய பெயர் வச்சு ஊருக்கு திருநாமம் வரும், அதுதான் திருவனந்தபுரம் முதலானதெல்லாம். இங்க வந்து ஊருடைய பெயர் வச்சு பெருமாளுக்கு திருநாமம் அப்படிங்கிறார், ஸ்ரீரங்கத்தில் வந்தபடியான ஸ்ரீரங்கநாதன். அந்த மாதிரி இந்த பெருமாள் என்ன பண்ணார்னா, ஹஸ்தீச அப்படிங்கிற சுவாமி தேசிகன், ஹஸ்திகிரிக்கு ஈசனாக, ஹஸ்திகிரி பெருமானாக, யானைகளின் தலைவனாக, இதையே தன்னுடைய திருநாமமாக வைத்துக் கொண்டு அருளாள பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக இங்கே வந்து சேர்ந்தார் அப்படின்னு அவருடைய பெருமைகளை சொல்லி திருச்சின்னம் ஊதுகிறார்களாம். ஹஸ்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் அப்படின்னு பெருமாள் அவதாரம் பண்ணின இந்த பெருமைகளை சொன்னார். ஆணை பறி தேரின் மேல் அழகர் வந்தார். அடுத்தது இந்த பெருமாளுடைய உற்சவ வைபவத்தை சொல்லணும். காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே பிரம்மோத்சவம் ஞாபகம் வரும். சுவாமி தேசிகன் காஞ்சிபுரம் பிரம்மோத்சவத்தை பல இடங்கள்ல பாடியிருக்கார், அதுல ஈடுபாடு ரொம்ப அதிகம் இவருக்கு. இந்த பிரம்மோத்சவம் லோகத்திலே வேற எங்கேயுமே நடக்காது அப்படின்னு சொல்லும்படியாக அத்தனை விபவத்தோடு கூட காஞ்சிபுரத்துல பிரம்மோத்சவம் ஆச்சரியமா நடக்கிற, அன்னைக்கும் அப்படிதான், இன்னைக்கும் அப்படிதான், இன்னைக்கும் ரொம்ப ஆச்சரியமாக நடந்துட்டு இருக்கு. பத்து நாள் வைசாக பிரம்மோத்சவம் அப்படிங்கிறது வையம் போற்றும் வைசாக பிரம்மோத்சவம் அப்படின்னு சொல்லுவா. லோகத்திலே எல்லாரும் கொண்டாடும்படியாக இந்த வைசாகோத்சவத்துல ஒரு தடையாவது செவிச்சுட்டு வரணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டு கிளம்பி யாத்திரையாக கிளம்பி வந்து செவிச்சுட்டு போவாளாம். முன்காலத்துல பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் நடந்தே வந்து வைசாகோத்சவத்தை வந்து எல்லாரும் கலந்துப்பாளாம். அப்படி ஆச்சரியமான ஒரு உற்சவம். அங்கே பெருமாளுடைய திருமேனியை சேவிச்சு சேவிச்சு அனுபவிக்கணும். பிரம்மாவானவர் அந்த பிரம்மோத்சவத்தை பண்ணி வச்சார். பிரம்மா பண்ணினபடினால்தானே பிரம்மோத்சவம் அப்படின்னு பெயர். இந்த அஸ்திகிரியிலே பெருமாள் அவதாரம் பண்ணப்புறம் பிரம்மா வந்து ஒரு உற்சவம் பண்ணி வச்சு அதை சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். பல வாகனங்கள்ல பெருமாளை ஏல பண்ணார். பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்லும்படியான உற்சவங்கள் எல்லாம் பண்ணார். கடைசியில திருத்தேர் உற்சவம் பண்ணார். இப்படி எல்லாம் உற்சவம் பண்ணி ஆனந்தமாக
அவர் இருந்தார் அப்படின்னு பிரம்மோத்சவம் அப்படின்னு சொல்லுவா பல ஊர்லயும். அப்படி அந்த வைபவத்தை அவசியம் சொல்லியாகணும். பெருமாள் வந்து இங்க அவதாரம் பண்ணதோடு மாத்திரம் இல்லாமல் உற்சவங்களை எல்லாம் கண்டருளுகிறார். அங்கங்க பல இடங்களுக்கு போவார். சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்திலே சொல்லும் போது அழகா ஒரு விஷயம் சாதிக்கிறார். திவ்ய தேசத்துல வீதியில இருக்காராம் சில பேர், அவளுக்கு கோயிலுக்கு போக முடியல, வயசான காலத்துல நடக்க முடியல முதலான காரணத்தினால கோயிலுக்கு போக முடியாம இருக்கும்போது அந்த பெருமாள் பிரம்மோத்சவத்துல அவரே வீதியில வந்து இவருக்கு சேவை கொடுக்கிறார். யார் யாருக்கு கோயிலுக்கு போக முடியலையோ, உடம்பு முடியலைங்க அப்படினால போக முடியல சில பேருக்கு, டைம் இல்ல அப்படிங்கிற அப்படினால போக முடியல சில பேருக்கு, ஆமா கோயிலுக்கு போய் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஆனா பெருமாள் என்ன பண்ற, பேரொருள் ஆளுநாக இருக்கிற அப்படின்னா எல்லாருக்கும் அனுகிரம் பண்ணணுங்கிறதுக்காக சரி நீ வர வேண்டாம் நாங்க வரேன், நான் வந்தா என்னை பார்த்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பெருமாள் தானே அந்த இடத்துக்கு வராறாம். அதனால ஸ்ரீரங்கம் வீதியில பெருமாள் வருது, யார் காத்துன்றதாலும் அவளுக்காக வரார் அப்படின்னா. அந்த மாதிரி காஞ்சிபுரத்துல கொஞ்ச தூரம் இல்ல, ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் பெருமாள் வந்து ஒவ்வொரு வேலையும் வரார் அப்படின்னா, அது வரைக்கும் வழி நடுக்க ரெண்டு பக்கம் ஜனங்கள் இருந்துட்டே இருப்பான், சேவிச்சுட்டே இருப்பான். இத்தனை பேரும் கோயிலுக்கு வந்தா கோயிலுக்கு தாங்காது. அதனால நல்ல வேலையா பெருமாள் வெளியில வந்துட்டார். கருட சேவையில 10 லட்சம் பேர் சேவிக்கிறான்னா 10 லட்சம் பேரும் கோயிலுக்குள்ள வந்து சேவிச்சா நடக்காது. அதனால பெருமாளே வெளியில வந்து எல்லாருக்கும் சேவை கொடுக்கற அப்படின்னால வந்து சௌக்கியமா ஆனந்தமா சேவிச்சுன்னு போயிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஆச்சரியமான பிரம்மோத்சவ வைபவம் அதை சொல்லணும் அப்படின்னு தோணிட்டு, ஆனை பரி தேரின் மேல் அழகர் வந்தார் அப்படின்னு. ஆனை வாகனத்துல வந்தார், பரினா குதிரை வாகனத்துல வந்தார், அடுத்தது திருத்தேர்ல வந்தார். எல்லாத்துலயும் அழகராக இருக்கக்கூடியவர் வந்தார். ஆனபரி தேரின் மேல் இருக்கும்போது ஒவ்வொரு வாகனத்திலையும் பெருமாளுடைய சோபை அதிகமாக ரொம்ப அழகா, இவர் தான் அழகர் அப்படின்னு சொல்லும்படியாக அவர் பெருமாள் வந்தாராம். ஆனைபரி தேரின் மேல் அழகர் வந்தார். வைசாகோத்சவ வைபவத்தை சுவாமி தேசிகன் வந்து வரதராஜ பஞ்சாசத்திலே சொன்ன ஸ்லோகம் ஒண்ணு, அதை சொல்லாம இதை மீறி நாம போக முடியாது. இப்போ துரக விஹக ராஜஸ்யந்தனாந்தோலிகாதிஷு அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம் அனவதிக விபூதிம் ஹஸ்தி சைலே ஸ்வரந்த்வாம் அனுதினம் அனிமேஷைஹி லோச்சனைர் நிர்விசேயம் அப்படின்னு ஸ்லோகம். பெருமாள் வந்து துரக குதிரை வாகனத்தில் வர்றார், விககராஜ கருட வாகனத்தில் வர்றார், செந்தனா திருத்தேர்ல வர்றார், ஆந்தோலிகாதிஷு திருப்பல்லக்கில் வர்றார். ஒரு 4 உதாரணம் சொல்லியிருக்கார், இங்கேயும் சொல்லியிருக்கார், ஆணை ஒன்று சொல்லியிருக்கார் இங்க. அப்போ 10 நாளும் 2 வேளை உற்சவம் உண்டு, கிட்டத்தட்ட 20 வாகனத்துக்கு கிட்டத்தட்ட உண்டு. அதுல குறிப்பிட்ட ஒரு 4 சொல்ற, 4 தானா நடக்க வேண்டாம், ஆதிஷுன்னு ஒரு ஆதிபதம் போட்டிருக்க, ஒன்னு ஒன்றிலும் பெருமாளை அழகா அனுபவிக்கணும் அப்படிங்கிற. துரக அப்படின்னா குதிரை அப்படின்னா அந்த நடந்து போற மிருகங்கள் இருக்கொள்ளும், யான வாகனம், குதிரை வாகனம், அப்புறம் சிம்ம வாகனம் இப்படிலாம் இருக்கொள்ளும். இதுல நாம நடந்து போற நம்ம பூமியில வந்து போற வாகனம் இருக்கொள்ளும், அதுல குதிரை தான் சிரேஷ்டமானது, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா குதிரை தான் வேகமாக போகக்கூடியது. அதனால அதை சொன்னார். பறந்து போறது அப்படின்னா ஹம்ச வாகனம் இருக்கு, கருட வாகனம் இருக்கு. நீ என்ன வாகனம் இருக்கோ இல்லையோ, ஆனா கருட வாகனத்துக்கு சமானம் எதுவும் கிடையாது. ஏன்னா வைணதேய கதிஹி சிரேஷ்டா அப்படிங்கிற அப்படின்னா ரொம்ப சிரேஷ்டமான வைணதேய கதி பரான ராமாயணத்துல இருக்கு. பறவைகள்லயே வைணதேயனுடைய கதி தான் ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப உசர பரப்பர், ரொம்ப வேகமா பரப்பர் அப்படின்னு இருக்கு. அதனால விஹகராஜ அப்படின்னா பக்ஷிராஜன், பக்ஷிராஜனா இருக்கக்கூடியவன் கருத்வான். அந்த வாகனம் ரொம்ப விசேஷம். குதிரை வாகனத்தை பாடினார், கருட வாகனத்தை பாடினார். செந்தனா அப்படின்னு திருத்தேர், திருத்தேர் உற்சவமே ரொம்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உற்சவம் திருத்தேர் உற்சவம். ஏன்னா மொத்த பேரும் கைங்கரியம் பண்ணலாம், அதில் தான் மொத்தம் தூரத்தில் தான் நிற்க முடியும். இங்கன்னா எல்லாரும் வந்து பெருமாளை இழுத்து கைங்கரியம் பண்ண முடியும். அதனால பல ஜனங்கள் வாகனத்தில் போறதெல்லாம் இருக்கட்டும், இங்க வந்து மிருகத்துல போறதோ இல்ல பறவையில போறதோ இருக்கட்டும், நம்ம வந்து பெருமாளை நம்ம வந்து சுமந்து போற மாதிரியோ நம்ம கைங்கரியம் பண்ற மாதிரி அந்த யானையோ குதிரையோ பண்ண பாக்கியம் நமக்கு கிடையாதா அப்படின்னா அதுக்காக திருத்தே ஒன்னு இருக்கு. ஆந்தோலிகா அப்படின்னா பல்லக்கு ஒண்ணு இருக்கு, பல்லக்குலயும் நம்ம இழை பண்ணலாம், திருத்தேர்லயும் நம்ம இழை பண்ணலாம். அப்ப செந்தனாந்தோலிகா திஷு திருத்தேர்ல
பெரிய திருத்தே காஞ்சிபுரத்துல. அது மாதிரி திருப்பல்லக்கல அதிக திருப்பல்லக்கல நாச்சியார் திருக்குளத்துல பெருமாள் எழுதுவார். அதிகம் அதிகம் மண்யாம் சுவாமி சொல்றார். ஒன்னு ஒண்ணு அதிகம் அதிகமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முதல் நாள் உற்சவம் சேவிக்கும் போது அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்காரு. அழகர் வந்தால் சொல்லும்படி இருக்காரு. அப்ப இந்த அழகை எங்க சேவிக்க முடியும்? இதை காட்டிலும் உத்தமமான அழகு எது இருக்க முடியும் அப்படின்னு தோணும். ஆனால் அடுத்த உற்சவம் சேவிக்கும் போது அதை காட்டில இதுதான் அழகா இருக்கு. இன்னைக்கு கார்த்தால சேவிச்சதை காட்டிலும் சாயங்காலம் தான் சேவையை நன்னா இருக்கு அப்படின்னு தோணும். அப்புறம் மறுநாள் கார்த்தால சேவிக்கும் போது நேற்றைய காட்டிலும் இன்னைக்குதான் பெருமாள் சோபை அதிகமா இருக்கு அப்படின்னு தோணுமா? அப்போ முன்னாளை காட்டிலும் மறுநாள் இன்னும் அதிகமான சோபையா இருக்கு, அதை காட்டிலும் மறுநாள் இன்னும் அதிகமான சோபையா இருக்கு. ஒவ்வொரு நாளும் என்ன தோன்றது அப்படின்னா சோபையினுடைய எல்லைங்கிறது இன்னைக்குதான். இதை காட்டிலும் சோபை எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு தோணும். ஆனா அடுத்தது செய்யும் போது அதோட இதுவே நல்லா இருக்கே அப்படின்னு தோணுமா? அப்படி அதிக அதிகமான ஒரு அழகை கொடுத்துருக்க. அதிகம் அதிகம் அந்யாம் அந்யாம் அப்படின்னா வேற வேற சோபை. ஒரே மாதிரியே பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரீட்டம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வஸ்திரம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவாபரணங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோலம். இப்படி ஒரு நாள்ல இருந்த மாதிரி பெருமாள் இன்னொரு வேலையில சேவை சாதிக்க மாட்டார். விதம் விதமான ஆபரணங்கள், விதம் விதமான வஸ்திரங்கள் இதெல்லாம் சாத்திட்டு பெருமாள் வந்து விதம் விதமா சேவை சாதிக்கிறாரா? அதனால ஒரே மாதிரி இருந்தா தானே அந்யாம் வேற வேற சேவையை அழகா கொடுத்துருக்கார். ஆத்மசோபாம் இந்த அழகு இருக்கொல்லியோ, இது வந்து அர்ச்சகர்கள் எல்லாம் பெருமாளுக்கு ஆச்சரியமாக இந்த சாத்துமுடி எல்லாம் சாத்தி அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி இது தரக்கூடிய அழகு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரே அர்ச்சகர் பண்ணியிருந்தாருன்னா இவர் அப்படிதான் பண்ணுவார் அப்படின்னு தோணும். ஆனா இது வந்து பெருமாளே ஆத்ம சோபா, அவருடைய சோபை இது. இவா கொடுக்கற சோபையில அவருக்கே இருக்கக்கூடிய ஒரு அழகு. அர்ச்சகர்கள் பெருமாளுக்கு வந்து இந்த மாதிரி அலங்காரங்கள்லாம் பண்ணும்போது பெருமாளுக்கு இயற்கையாகவே ஒரு சோபை அப்படின்னு இருக்கிறபடினால அதையும் வச்சுட்டு இதையும் வச்சுட்டு பெருமாள் நமக்கு அழகா சேவை சாதிக்கிறார். இந்த ஆத்மசோபா அப்படிங்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணாலும் நல்லா இருக்காது. அதனால அதிகம் அதிகம் அந்யாம் ஆத்மசோபாம், நாம கொடுக்கக்கூடிய சோபை இல்லை. வாஸ்தவத்திலே என்னன்னு கேட்டா சோபையான வஸ்துக்களுக்கே சோபையை கொடுக்கறதே பகவான் தான். அதனால ஒரு துராபரணம் இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த துராபரணம் ஏன் நல்லா இருக்கு அப்படின்னா ரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கு, அதனால நல்லா இருக்கு. அப்போ ரத்னங்களுக்கு அந்த மாதிரி பிரகாசத்தோடு கூட அழகா இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்தது யாரு அப்படின்னா பெருமாள் தான். ரத்னங்கிறது இங்க தெருவில் இருக்கக்கூடிய கல் மண் மாதிரி இல்லை, அதுவும் பூமியில வருதுதான். அதுவும் பூமியில வந்தாலும் அதுக்கு ஒரு பிரகாசத்தை பகவான் கொடுத்துருக்கான் இல்லையா? அப்போ அந்த ரத்னத்தை பகவானுக்கே சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பிக்கும் போது அது இன்னும் சோபையாக இருக்கு. அது உரியவர்கிட்ட அது இருந்தாதானே நல்லா இருக்கும், மற்ற இடத்துல இருக்கிறத காட்டிலும் அந்த இடத்துல இருந்தாதானே நல்லா இருக்கும். அதனால இங்க பெருமாளுக்கு திருவாபரணத்தினால சோபை அப்படின்னு நினைச்சுட்டு கூடாது. அதிகம் அதிகம் சோபாம்பதானம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் திருவாபரணங்கள்லாம் சாத்தி மேல மேல அழகா இருக்கார் அப்படிங்கிறது கிடையாது. இவருடைய சோபைன்னு ஒண்ணு இருக்கு, அதுவே ஒவ்வொரு நாளும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதிகம் அதிகம் அந்யாம் ஆத்மசோபாம் தன்னுடைய சோபை. இன்னொரு அர்த்தம் ஆத்மசோபானா திருமேனி அழகு அப்படின்னு அர்த்தம். திருமேனி அழகு தான் நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். ஆத்மானா திருமேனி அப்படின்னு ஒரு அழகும் அர்த்தம் உண்டு. அதனால இந்த ஆபரணங்கள்னால ஒவ்வொரு நாளும் பெருமாளுடைய திருமேனி ஒவ்வொரு விதமா அழகா சேவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆறாம் திருநாள் பார்த்தா வேணுகோபாலன் திருக்கோலம் அப்படின்னு வேணுகோபாலன் திருக்கோலத்தை சாத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோலங்கள்லாம் சாத்தி அழகாக இருக்கார் பெருமாள். அதிக நாச்சியார் திருக்கோலம், அஞ்சாம் நாள் வந்து நாச்சியார் திருக்கோலம். அப்போ கருட வாகனத்தில் ஒரு திருக்கோலம், குதிர வாகனத்தில் ஒரு திருக்கோலம், குதிர வாகனத்தில் ராஜா மாதிரி ஒரு திருக்கோலம், இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ அதிகம் அதிகம் அந்யாம் ஆத்மசோபாம் ததானம், இந்த ஆத்மசோபையை பெருமாள் தானே சுவீகரிச்சுண்டு அந்த நீரே சாத்தி நீரே எழுந்திரணும் அப்படிங்கிறத அவரே சுவீகரிச்சுண்டு நமக்கு சேவை சாதிக்கிறார். அனவதிக விபூதி, அளவில்லாத ஐஸ்வர்யம் உடையவர் அப்படிங்கறது அந்த உற்சவத்துல பார்த்தாதான் தெரியும். ஏன்னா எத்தனை ரூபாய் செலவு பண்ணி அந்த உற்சவத்தை பண்றா, எத்தனை பேர் சேவிக்கிறா, இதெல்லாம் நம்மளால கணக்கே பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆத்திர சமாராதனங்கள்லாம் நடக்குது, சதியாராதனங்கள்லாம் நடக்குது, எத்தனை வித விதமான வைபவங்கள்லாம் பெருமாளுக்கு இருக்கு, எத்தனை பஜன கோஷ்டிகள்லாம் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு, ஒன்னும் கணக்கு. எத்தனை தட்டு பெருமாளுக்கு, எத்தனை பேர் தட்டு சமர்ப்பிக்கிறா, பழங்கள்லாம் சமர்ப்பிக்கிறா, இதெல்லாம் எதுவுமே உண்மையிலேயே நம்மளால எண்ண முடியாது. இதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு வைபவம் அங்க நடக்குமா? அதனால அனவதிக விபூதி, எல்லை இல்லாத ஐஸ்வர்யம் பெருமாளுக்கு தான் இருக்கு. மனுஷ குணம் ஒண்ணும் வரதில்லை, பெருமாளுக்கு தான் எல்லாம் இருக்குங்கிற அது தெரியுது. அனவதிக விபூதி ஹஸ்தி சைலேஸ்வரன் துவாம், அப்படிப்பட்ட ஹஸ்தி சைலேஸ்வர
அத்திகிரி பெருமாளே உண்மை அனுதினம் நித்தியம் சேவிக்கிறோம். ஏதோ ஒரு நாள் சேவிச்சுட்டு போறோம் அப்படின்னு நிக்க முடியாது. பத்து நாள் உற்சவமானா பத்து நாளும் இருபது வேலைன்னா இருபது வேலையும் சேவிக்கிறோம். ஒன்னு சேவிக்கிறது விட்டா கூட ஒரு அழகை நம்ம விட்டுட்டோம்னு அர்த்தம். அது நமக்கு பெரிய லாஸ் நஷ்டம், இழவு ஆகும். அதனால அனுதினம் ஒரு நாளும் விடாமல் சேவிக்கணும். அனுதினம் அனிமேஷைஹி கண்ணால பார்க்கணும். பார்க்கும்போது கண்ணுல இமைக்க கூடாதான், இமைச்சு பார்க்க கூடாது. ஏன்னா கண் இமைச்சா அந்த இமைக்கிற காலத்துல பகவத் சேவைங்கிறது இல்லாத போயிடுறது. கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே, கண் இமைத்து காண்பாரதம் கண்ணென்ன கண்ணே அப்படின்னு சொன்னார். அதனால பெருமாளை பார்க்காத கண்ணு என்ன கண்ணு, கரியவனை காணாத கண் என்ன கண்ணு, அவர் கண் இமைத்து காண்பாரதம் பார்க்கிறதா நேர பார்க்கிறாளான் இல்லையே, கண் இமைத்துதான பார்க்கிறார். ஆனா கண் இமைத்து காண்பாரதம் கண்ணென்ன கண்ணே அப்படின்னு அழகா சொன்ன அந்த மாதிரி ரீதியில நான் வந்து கண் இமைச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல விட்டு போயிடும். நான் இமைக்காமல் அப்படியே பகவானே பத்து நிமிஷம் பார்த்துட்டு இருந்தேன், அது இப்ப நம்மளால் முடியுமா அப்படின்னா பெருமாளையே பார்த்தோம் நடுவில் வேற ஏதாவது நம்மளே திரும்பிடுவோம். அந்த பக்கம் பெருமாளையே செவிச்சுட்டே இருப்போம், நடுவில் வேற யாராவது ஏதாவது சொன்னா போதும், அவ ஏதோ சொல்றாளே எங்க அப்படின்னு முகத்தை என்ன சொல்றா, யார் யாரோட பேசிட்டு இருக்கா அப்படின்னு. இன்னொரு பக்கம் எங்கேயாவது ஒரு வெளிச்சம் ஒண்ணு வந்துதான் போறோம், அங்கே ஏதோ பிரகாசமா இருக்கே என்ன அப்படின்னு அந்த பக்கம் போவோம். இல்ல அதெல்லாம் கூட வேண்டாம், நல்ல கம்முன வாசனை வந்தா போறோம். வடப்பள்ளியில இருந்து ஏதோ வாசனை வருது சக்கர பொங்கலா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம புத்தி மாறி போயிடும். அதனால பெருமாள் செவிச்சுட்டு இருக்கும் போதே, கண்ணால் செவிச்சுட்டு இருக்கும் போதே இத்தனை இருக்கு நமக்கு, இத்தனையும் இல்லாமல் அந்த கண் இமைக்கிறது கூட இல்லாமல் உங்க சேவிக்கணும் அப்படின்னு தேசியனுடைய ஆசை இது. அனுதினம் அனிமேஷி இமைக்கிறது கூட இல்லாமல் லோச்சனை கண்கள்னாலே பார்க்கணும், நிறைய கண்கள் அப்படின்னு இருக்காரு. கண்ணாலே பார்க்கணும் தானே சொல்லுவா, கண்ணால பார்க்கணும், ஒரு கண்ணால பார்க்கணும் இல்லை, ரெண்டு கண்ணால பார்க்கணும் இல்லை, பல கண்கள் வேணும் எனக்கு. இப்ப தேவப்பெருமானை சேவிக்கிறதுக்காக ஒரு ஆயிரம் கண்ணு எனக்கு வேணும், அத்தனை கண்கள்னாலே நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சுவாமி. உடம்புல ஏதோ முகத்துல ஒரு பக்கமா ரெண்டே ரெண்டு கண்ணை கொடுத்துட்டு அதால மாத்திரம் பாரு அப்படின்னா என்ன இருக்கு, மொத்த உடம்பும் கண்ணா இருந்து எல்லாத்தாலையும் பகவானை பார்க்கணும்னா ரொம்ப அழகா பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். நாக்களை நாக்களை பத்தி நினைக்கிறது, இப்போ நாக்களை மாத்திரம்தான் ருச்சி இருக்கும் நமக்கு. அப்ப ஒருத்தர் சொன்னார், நாக்களை இருக்க ருச்சி கையிலேயே இருந்தா வந்து சோதிமா இருக்குமே அப்படின்னு. கையில எடுக்கும் போதே ருச்சி தெரியும், ஆனா இப்ப என்ன கேட்டா கையில எடுக்கும் போதே நமக்கு ருச்சி தெரியாது, வாயில போடும்போது ருச்சி தெரியாது, நாக்கில பட்டாதான் ருச்சி தெரியும், உள்ள போயிட்டா அதுவும் தெரியாது அப்படி இருந்துட்டு. அப்போ ஒருத்தருக்கு ஆசை, கையில எடுக்கும்போது அங்கேயும் ருச்சி தெரியணும், நாக்கில போடும்போதும் ருச்சி தெரியணும், உள்ள உள்ள போனப்புறமும் அப்புறமும் ருச்சி தெரியணும், அப்படிலாம் இருந்தா இவ்வளவு ஒரு அண்ணா இருக்கும் அப்படின்னார். அந்த மாதிரி ஒரு ஆசை, ஆனா அப்படிலாம் இல்லாத வரைக்கும் நல்லது. இப்போ நான் சுகாச்சாரிய பாகவதத்தோட சொல்றாரு, நான் ரெடி நாக்கு இருக்கு இது படுத்துற பாடே தாங்க முடியல அப்படிங்கிற ருச்சின்னு ஒண்ணு பெருமாள் வச்சுட்டாலும் இல்லையோ, வச்சுட்டதுனால இது படுத்துற பாடு நமக்கு லோகத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை ருச்சியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, மனுஷனுக்கு நாக்குல டேஸ்ட் அப்படின்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, மிஷினுக்கெல்லாம் எப்படி ஃபீடு பண்றோமோ அந்த மாதிரிதான் நம்ம சரீரத்துக்கு நம்ம ஃபீடு பண்ணி மேல மிஷினுக்கெல்லாம் ருச்சி கிடையாது இல்லையோ. இப்ப வண்டியில பெட்ரோல் போடுற மாதிரி, செல்போன்ல சார்ஜ் ஏத்துற மாதிரி, நம்ம நம்ம மிஷின் தான் இந்த சரீரம்ங்கிறது, அந்த மிஷினுக்கும் சார்ஜ் ஏத்துறதுதான் இல்ல பெட்ரோல் போடுறதுதான் இந்த ஆகாரங்கிறது. அப்ப ஆகாரங்கிறது உள்ளுக்குள்ள போடணும், இப்போ எந்த மாதிரி ஆகாரம் இதுக்கு உள்ள போடணுமோ அந்த மாதிரி ஆகாரத்தை உள்ள போட்டுன்னு இருக்கோம், அது ஒன்று முடிஞ்சு போயிடும், பிரச்சனை முக்காவாசி பிரச்சனை குறைவு இதுல. ஆனா அந்த டேஸ்ட் அப்படின்னு இருக்கு அப்படின்னால இது எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு இதனால பல பிரச்சனைகள், நல்லாக்கா நல்லா இல்லையா அப்படின்னு பிரச்சனைகள் எத்தனை வந்து இருக்கு. அதனால அனுபவிக்கிறதுக்குன்னு நாக்கு இருக்கு, ருச்சி அனுபவிக்கிறதுக்கு. இப்ப வந்து சுவாமி தேசியன் என்ன சொல்றாருன்னா, கண்ணாலே பார்த்து அனுபவிக்கிறோம் பெருமாளுடைய திருமேனி அப்படின்னு இருக்கோம் இல்லையோ. அப்ப வந்து கண்ணால பார்த்து அனுபவிக்கிறோம் அப்படின் போது அப்ப பல கண்கள்னாலே அனுபவிக்கலாமே அப்படிங்கிற, ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு போறாது, அனுதினம் நித்தியம் அனுபவிக்கணும், அனிமேஷேகி இமைக்காத அனுபவிக்கணும், லோச்சனைகி பல ஆயிரக்கணக்கான கண்கள்னாலே அனுபவிக்கணும், நம்பியைக்கான நங்கையைக்கான நம்பிக்கை ஆயிரம் நயனம் வேணும் அப்படிங்கிற கம்பராமாயணத்துல சீதா பிராட்டி முதல்ல பார்க்கும்போது பெருமாளுக்கு எப்படின்னு கேட்டா ரெண்டு கண்ணு போறாதேன்னு தோணுது.
நம்பியைக்கான நங்கைக்கு 1000 நயனம் வேணும், கொம்பிலை காணுந்தோறும் குருஷிற்கும் அன்னதேயாம் அப்படிங்கிற. சீதா பிராட்டியை பார்க்கறதுக்கு பெருமாளுக்கு 1000 கண்ணு வேணும், பெருமாளை பார்க்கறதுக்கும் சீதா பிராட்டிக்கு 1000 கண்ணு வேணும் அப்படிங்கிற மாதிரி அத்தனை அழகா இருந்தாலும் அவன் ரெண்டு பேரும். அதனால அனுதினம் மணிமேஷைகி லோச்சனை நிர்விசேகம், கண்ணாலே பார்க்கணும்னு சொல்லல, கண்ணாலே அனுபவிக்கணும். பெருமை பார்க்கறது இல்ல, திருவிழா நடந்து போகும்போது எத்தனை விஷயத்த பாக்குறோம், நம்ம கண்ணில் படுறது என்னென்ன கண்ணில் படுறதோ அதெல்லாம் பார்த்துட்டே போயிட்டு இருக்கோம். ஆனால் எதை அனுபவிக்கிறோம் கண்ணுனாலே அப்படி பார்க்கணும். அப்ப பெருமாள் வந்து உற்சவத்துல வீதியில புறப்பாடு வரும்போது நேர் போய் கெடுக்கிறோம் போய் பெருமாளை பார்த்துட்டு திரும்பி வந்தோம், என்ன பார்த்தாச்சா அப்படின்னா, இது பார்க்கறது இல்ல, இது சேவிக்கிறது கண்கள்னாலே. சேவனம், சேவனம் அப்படின்னா பருகுதல்னு அர்த்தம். அப்போ அனுதினம் அனுமேஷைகி லோச்சனைகி நிர்விசேயம் அப்படின்னார். அதனால அப்படிப்பட்ட அனுபவம் சுவாமிக்கு இருக்கிறபடினால அதையே மனசில் வச்சுன்னு இங்கேயும் சாதிக்கிறார். ஆணைபரி தேரின் மேல் அழகர் வந்தார் அப்படின்னு, அழகர்னு சொல்லிச்சு, அந்த அழகை நாம அனுபவிக்கணும், கேட்டா அழகு வீணா போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம் தெரியல. நமக்கு அந்த அழகை கொடுக்கறதுக்காகவே வந்தார் அப்படின்னு. ஆணைபரி தேரின் மேல் அழகர் வந்தார், கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். அது இந்த கச்சிதனிலே, இந்த காஞ்சிபுரத்திலே கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். வரதாஜி பெருமாள் இங்க வந்தது மாத்திரம் இல்லாமல் நமக்கு எந்தெந்த விதமான நல்லதெல்லாம் பண்றார் அப்படின்னு சொல்ல போறார். இப்போ வந்ததே ஒரு பெரிய உபகாரம், அத சொன்னார். வந்துட்டு அவர் பண்ற பெரிய அற்புதமான காரியங்களை சொல்றார். கண் கொடுக்கும் பெருமாள் அப்படின்னு இந்த பெருமாளுக்கு ஒரு திருநாமமே இருக்கு, காஞ்சிபுரம் பெருமாளுக்கு. இவர் வந்து பக்தர்கள் எல்லாம் கண் இல்லாம சிரமப்படும் போது அவர்களுக்கெல்லாம் விசேஷமாக கண்ணு கொடுக்கக்கூடியவர். ஒரு ஒரு பிரசித்தமான ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு சுந்தரபாகுஷ்ணத்துல, ஆழ்வான் அருளிய ஸ்லோகம். கரிதவார நபிருத்ய சமாஹ்வயம் கரிகிரோ வரதஸ்தம் அபூர்விகாம் திருஷமலம்பய ஏவ ஹி சுந்தர ஸ்புடமத பரசதமீதிருஷம். ஹரிதவாரண பிரத்யர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் கண் இல்லாமல் தவித்த போது காஞ்சிபுரம் பேரலாள பெருமாள் அவருக்கு கண் கொடுத்தார் அப்படின்னு ஒரு வைபவம் உண்டு, அதை எடுத்து காமிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. குரத்தாழ்வான் ஏன் சொல்றார் அப்படின்னா, அவருக்கு அப்போ கண் இல்லை, குரத்தாழ்வானுக்கு கண் இல்லை. நம்மளுடைய சித்தாந்தத்தை காப்பாற்றணும், ராமானுஜரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சோழ தேச அரசன் வந்து மகா கொடூரனா இருக்கச்ச ராமானுஜரையும் காப்பாத்தி சித்தாந்தத்தையும் காப்பாத்தி அதனுடைய பலனா தன்னுடைய கண்ணை இழந்தவர். இவருடைய கண்ணு போயிருது, கண்ணு போயிருத்துன்னு இவர் கஷ்டப்படல. என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு கேட்டா, அவர்கிட்ட கேட்டா, பெருமாளை சேவிக்க முடியலையே கூட கஷ்டம் இல்லையா, ராமானுஜரை சேவிக்க முடியலையே அப்படின்னு கஷ்டமா, ஆச்சாரியன் நேரம் பார்த்து சேவிக்க முடியல அப்படின்னு கஷ்டம். மற்றபடி கண்ணு போயிடுச்சு அப்படின்னா, இவருக்கு உள்கண்ணு இருக்கு அப்படின்னா வெளிக்கண்ணு போனதுனால கஷ்டம் இல்லை. அவர் வந்து நேர திருமாலிருஞ்சோலை மலை பெருமாளை பத்தி சுந்தரபாபு ஸ்தோமம் வழி செய்தார். அதுலதான் இந்த காஞ்சிபுரம் வரதாஜ பெருமாள் நினைக்கிறார். என்ன கேட்டா, ஹரித்தவாரண பிரித்தருக்கு கண் கொடுத்த பெருமாளாச்சே அவர் அப்படிங்கிறார். அப்புறம் காஞ்சிபுரத்துல வந்து வரதாஜ பெருமாளையும் பாடினார். பெருமாள் அனுகிரகத்தினால இவருக்கு கண்களும் வந்து திருப்பி வந்தது அப்படின்னு சொல்ற வழக்கம். ஆனால் ராமானுஜர் தான் பார்ப்பேன், வேற வேண்டாம் எனக்கு அப்படின்னு விட்டார். அதனால பெருமாள் வந்து ஆழ்வானுக்கும் கண்ணு கொடுத்தார், ஹரித்தவாரண பிரித்தருக்கும் கண்ணு கொடுத்தார். இன்னும் பல பேர் கண் உபாதையில இருக்கோ அந்த பெருமாளை சேவிச்சு கண் வாங்கிக்கிறது உண்டு. அப்படி கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள், மனுஷர்களுக்கு கண்ணு தானே பிரதானம், நல்லது கெட்டது கண்ணால் தானே பார்க்க முடியும். கண் இல்ல, சர்வஸ்ய காத்திரஸ்ய சிரஹா பிரதானம் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம் அப்படின்னு பழமொழி சம்ஸ்கிருதத்துல. எல்லா இந்திரியங்களுக்கும் கண்ணு தான் பிரதானம், மற்றதெல்லாம் இல்லாட்டா கூட சமாளிச்சுக்கலாம், கண் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொருத்தருடைய தயவு இல்லாமல் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி காது இல்லைன்னா பரவாயில்ல, மூக்கு வேலை செய்யலைன்னா ரொம்ப நல்லதாக போச்சு, ஆனா இது அப்படி கிடையாது. அதனால அந்த பிரதானமான இந்திரியம் கண் இந்திரியம் போயிடுது. அப்போ பெருமாள் வந்து கண்ணு கொடுக்கறார் அப்படின்னு வருது. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். நமக்கெல்லாம் கண்ணை கொடுக்கறவர்னா ஞானத்தை கொடுக்கறவர், கண்ணுனா ஞானம் தானே, ஞானத்தை கொடுக்கறவர். அதாவது எத்தனையோ வஸ்து நாம வந்து பார்க்கலாம், ஆனா ஞானம் வரணும். எத்தனையோ புஸ்தகம் படிக்கலாம், ஆனா ஞானம் வரணும். இந்த பெருமாள் ஞானம் கொடுக்கறாராம். இப்போ வேதத்துல வந்து பகவானை பத்தி சொல்லியிருக்கு, இத்திகாச புராணங்கள்ல பகவானை பத்தி சொல்லியிருக்கு. இப்போ வேதா தியானம் பண்ணான்னு வச்சுக்குவோம் 10 வருஷம், அதனால ஞானம் வந்துருவானா வராது. இத்திகாச புராணங்கள் எல்லாம் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அதனால ஞானம் வந்துருவானா வராது. ஒருவேளை
அதையெல்லாம் தெரிஞ்சுட்டு அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு இருப்பான். ஆனா உத்தேசிக்கிற ஞானம்ங்கிறது வராது. ஆனா இந்த பெருமானை சேவிச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஞானமே வந்துருவான் அவனுக்கு. ஏன்னா இவருடைய அழகுனாலே தான் தான் பரமதெய்வம், அகமேவ பரம் தத்துவம், நான் தான் பரம்பொருள்ங்கிறத நேரம் காமிக்கக்கூடியவன் இந்த பெருமாள். அதனால இவரை சேவிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இவர் தான் அந்த வேதத்துல சொன்னவர் அப்படின்னு தெரிஞ்சிருவான். ஏஷ ஈசைக்கு நிர்ணயன் பெய் பாகதேய ரசிதேஷு நோதிசேது ஹஸ்திதாமணி ந நிர்ணயத்தகா அப்படிங்கிறார் ஆழ்வான். வேதம் படிச்சா புரியாம இருக்கலாம், இத்திகாசம் படிச்சா புரியாம இருக்கலாம், ஆனால் எங்கள் கட்சியில வரதராஜ பெருமாளை பார்த்தா புரிஞ்சிடும் அப்படிங்கிற இவன் தான் பரதத்துவம். அப்படிப்பட்ட ஒரு அழகு, அப்படிப்பட்ட ஒரு காம்பீரியம் பெருமாளுக்கு இருக்கு அப்படின்னா அவர் பார்த்தோன்னே எல்லாரும் புரிஞ்சுடுவாளாம். அப்பதான் இவளுக்கு என்ன புரியுதுன்னு கேட்டானா, ஓஹோ அப்ப வேதத்துல சொல்லப்பட்டவர் இவர் தான் அப்படின்னு வேதத்தினுடைய அர்த்தமே இவருக்கு தான் புரியுது. இவர் விஷயம் பார்த்தா தான் புரியலாம், பிரத்யக்ஷமா பார்த்தா தானே புரியும், வேதம் என்ன பரோட்சமா தானே சொல்றது, இவர் தானே நேர பார்க்க முடியறது. அதனால வேதத்தையே புரிய வைக்கிறவர் அப்படின்னா இவர் தான் உண்மையிலேயே கண் கொடுக்கும் பெருமாள் அப்படின்னு இவரை சொல்லணும்னு அர்த்தம். கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். நாம கேட்டா உடனே வரம் தரக்கூடியவர் கருத. நம்ம பிரார்த்திக்கணும், நம்ம மனசால நினைக்கணும், அப்படி இருந்தா போதும், உடனே வரத்தை கொடுக்கக்கூடியவர் வரதன் அப்படின்னே பெயரோடு இருக்கக்கூடியவர், வரத்தை கொடுக்கறதுக்காகவே இங்க வந்தவர். கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், என்ன கொடுப்பார் என்ன கொடுக்க மாட்டாங்கிறதான் கேள்வி இல்லை, எதை வேணும்னாலும் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக வந்தவர். இதுல கருத அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு பாருங்க, வரம் கொடுக்குறோன்னா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதுதானே அப்படின்னா அங்கதான் விஷயம் இருக்கு, கேட்டா கொடுப்பார் அவ்வளவுதான் முக்கியம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது, அவளுடைய கர்ம பலன் ஒண்ணு இருக்கு, அதுதான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்புறம் எனக்கு வித்தியாசம் கிடையாது. அவளுடைய கர்ம பலனை கொடுத்துட்டு இருக்கும் போது ஒருத்தன் என்னுடைய பாப்பத்தை போக்கடிக்கணும்னு நினைச்சா பரம கிருபையோடு கூட அவனுக்கு அதை செய்யறார். அப்போ கருத வரம் தரும் ஹஸ்தி செய்தோ பவன் பவானே சாம்பிரதம் வரதராஜ சாக்வயா இஷ்டமர்த்தம் அனுகம்பயா தது விஸ்வமே வதயசேகி சுந்தரா அப்படின்னு இதுவும் ஆழ்வான் ஸ்லோகம் தான். சுந்தரபாபு ஸ்தலத்துல வரதராஜனை குறிச்சு பாடுற, ஏ சுந்தரபாபுவே நீர் தானே வரத மலை அஸ்திகிரி மலையில உட்காந்து அங்க போய் யார் யார் என்னென்ன இஷ்டப்படுறாளோ அதை நீ கொடுக்கறிய இஷ்டம் அப்படின்னு இஷ்டப்படுற. அதாவது என்ன கேட்டா கேட்கறது இருக்கட்டும், அந்த மலையில போய் பெருமாள் சந்தி இருந்து இஷ்டப்பட்டாலே போடுமா, உடனே அதை கொடுக்கறாள், ஏன்னா அங்க வந்து இருக்கான் அப்படிங்கிற அப்படின்னாரு. அதனால ஆசைப்பட்டதை கொடுக்கக்கூடியவர், இஷ்டமர்த்தம் அனுகம்பயா ததத்து கருணையினாலே கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா. அதனால கருத வரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார், முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார். வரம் கொடுப்பார் அப்படின்னா பலனை கொடுப்பார்னு அர்த்தம். வரம் அப்படின்னாலே நாம எதை கேட்கிறோமோ அதுக்குதான் வரம்னு பே, அதுக்கு வரம்னாலே கேட்கக்கூடியதுன்னு அர்த்தம். கேட்கக்கூடியதே கொடுப்பார், எதை கேட்டா கொடுப்பார்னா எதை கேட்டாலும் கொடுப்பார். இன்னொரு அர்த்தம் வரம் அப்படின்னா சிரேஷ்டம்னு ஒரு அர்த்தம், அதாவது உயர்ந்தது அப்படின்னு அர்த்தம், உயர்ந்ததை தான் கொடுப்பார். அதாவது அழகா சொல்றார் சுவாமி அப்புள்ளார் அப்படின்னு ஆச்சாரியன் அழகா சொல்றார், நல்ல பக்தர்களா இருந்தா வச்சுக்கோங்க அவ கேட்டா கூட கொடுக்க மாட்டாரான் பெருமாள். ஏன்னு கேட்டானா உயர்ந்ததை தான் கொடுப்பேன் நானு, நீ தாழ்ந்ததெல்லாம் கேட்டா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. ஒருத்தம் போய் 1000 ரூபாய் இருக்குமான் கேட்டான், 1000 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது, 10000 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா எப்படியோ அந்த மாதிரி நீ போய் தாழ்ந்த பலன்களை எல்லாம் கேட்டா கொடுக்க மாட்டேன், உயர்ந்த பலன்களை தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு பெருமாள் கொடுக்குறான். அதனால அவருக்கு வரதன்னு திருநாமம் அப்படின்னு அழகா சொன்ன அவர். அந்த மாதிரி இதுல உயர்ந்த உயர்ந்த பலன்களை எல்லாம் கொடுக்குறவர், எந்த உயர்ந்த பலன் கொடுப்பாருன்னா மோட்சத்தையே கொடுக்குறான். மோட்சத்தை கொடுக்கும்போது முத்தி மழை பொழியும், மோட்சத்தை மழையா பொழியறான். மோட்சத்தை கொடுக்கணும்னா யாருக்கு கொடுக்கணும் விவசாய வேண்டாமோ, பிரம்மாதி தேவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்தார் அப்படின்னும் சனக்காதிகளுக்கு மோட்சத்தை கொடுத்தார்னா சரியா இருக்கும், ஆனா ஒண்ணும் இல்லாத நாமளாம் கூட போய் கேட்டு அவர்கிட்ட இருந்து மோட்சத்தை வாங்கிடுவான். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கிட்ட அகம் அத்ரக்ஷண பராக அத்ரக்ஷண பலம் ததா நம்ம ஸ்ரீபதே ரேவ, நான் உண்மையே நம்பி இருக்கேன், உண்மை தவிர வேற கதி இல்லை அப்படின்னு சொல்லி அங்க போய் சரணாகிதி பண்ணா சரி என் அடிக்கு வந்து சேரு என்று சொல்லி மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால மழை பொழியக்கூடியவர். எப்படி ஆனால் ஒரு மழை பெஞ்சதுன்னா தரம்பாராதே மழை பெய்யுமோ, வேண்டிவன் வேண்டாதவன் இல்லாத, வடக்காரன் ஏழைன்னு இல்லாம, பண்டிதன் பாமரன் இல்லாத, மகரிஷி ஒண்ணும் இல்லாதவன் அப்படின்னு இல்லாத, மழை பெய்ய ஆரம்பிச்சா எல்லாருக்கும் பெய்யும், ஒரு ஊர்ல மழை பெஞ்சா அங்க எல்லாருக்கும் மழை பெய்யும். அந்த மாதிரி இவர் மோட்சம் கொடுக்கறவன்னா
இந்த மாதிரி நித்தியசூரிகள்னோ இல்ல தேவர்கள் அப்படின்னோ இல்ல ரிஷிகள் அப்படின்னோ இல்ல கனகாதி ஞானிகள் அப்படின்னோ இல்லாமல் பாமரர்கள் உட்பட எல்லாருக்கும் மழையா கொடுக்கிறாராம். முத்தி மழை பொழியும் கூட்டம் கூட்டம் சேர்த்து கொடுத்துடுறாரு. முகில் வண்ணர் வந்தார் மேகம் மாதிரி இருக்க, இவர் மேகம் எப்படி கொடுக்கறதோ அந்த மாதிரி இவர் பொய்ஞ்சின்னு இருக்க. ஒரு மலையில இருக்கிற மேகம் இது, அத்திகிரி மலையில இருக்கு, மலையில தானே மேகம் இருக்கும். அதனால மலையில இருக்கக்கூடிய மேகம் இது எல்லாருக்கும் மோட்சத்தை அப்படி கொட்டுறது. பல ஆச்சாரியர்கள்லாம் காஞ்சிபுரம் வரதாதி பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணிருக்காங்க, பல பேருக்கு சரணாகதி பண்ணி வச்சிருக்காங்க. அது கோடியாலம் சுவாமி, கருடபுரம் சுவாமி, நாவல்பாக்கம் சுவாமி, அதுக்கப்புறம் வந்து தாத்தாச்சாரியார்கள் வம்சத்தில் வந்த காஞ்சிபுரம் தாத்தாச்சாரியர்கள் வம்சத்தில் வந்த பல சுவாமிகள், அதை தவிர இன்னும் அங்கே எத்தனை மகான்கள் இருந்தாலும் எல்லாரும் எத்தனை பேருக்கு சரணாகதி பண்ணி வச்சிருந்தா, அத்தனை சரணாகதியும் ஏற்றி எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்துருக்கோம் பெருமாள். இந்த அளவு சரணாகதி ஏத்தன பெருமாளே வேற ஒருத்தர் இருக்க மாட்டார்ன்னு சொல்ற அளவு விசேஷமாக சரணாகதியை ஏத்தன பெருமாள் இவர். அதனால முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார், மூலமென ஓலமிட வல்லார் வந்தார். மூலம் அப்படின்னு கத்தித்தான் ஒண்ணு, ஓலம் இட்டுது ஆணை, உடனே ஓடி வந்தவர் வல்லார் வந்தார். மோட்சத்துக்கு நம்மளை கூட்டுப்பார் மாத்திரம் இல்லாம தேவைப்பட்டா இவா கூப்பிட இடத்துக்கு அவரும் வருவார் அப்படின்னு அர்த்தம். மோட்சத்தை கொடுக்கறதுக்காக கஜேந்திர மோட்சம், கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தார். எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்க தான் எடுத்து கொடுக்குற, கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு அங்கிருந்து அவர் இங்கே வந்தார். ஏன்னா மூலம்னு கத்தித்து ஆதி மூலமே அப்படின்னு கத்தி சொல்லியும் மூலமென ஓலமிட வல்லார் வந்தார். வல்லார் வந்தார் அப்படின்னார், யார் வர வல்லவரோ அவர் வந்தார், மற்ற பேர்கள்லாம் வர வல்லவர்கள் கிடையாது. ஆதி மூலமேன்னு கத்தி சொல்லியும் ஏவம் கஜேந்திரம் உபவர்ணித நிர்விசேஷம் அப்படின்னு வரும் பாகவதத்தை. கஜேந்திரன் வந்து நாராயணா அப்படின்னு கத்தலையா, பொதுவா பொதுவா தான் சொல்லியிருக்கு, ஆதி மூலமே அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவர்கள் எல்லாரும் பார்த்துட்டுருக்காங்க, இந்திரனே அப்படின்னும் பிரம்மதேவனே அப்படின்னும் சொல்லலை, நாராயணனே அப்படின்னு சொல்லலை. ஓம் நமோ பகவதே தஸ்மை யதயே தச்சிதாத்மகம் அப்படின்னு பொதுவான வாக்குகள் தான் சொல்லியிருக்கு. அதாவது ஜனங்களுக்கு சாதாரணமா பொதுவாக தோணக்கூடிய வாக்குகள் தான் சொல்லியிருக்கு. அப்போ எல்லாருமே வந்துட்டாங்க, ஆனா யானைகிட்ட வரல யாரும். ஏன்னா நான் இல்லைன்னு தெரியும் அவருக்கு, நான் ஆதி மூலம் இல்லையே, என்ன சிருஷ்டிச்சவன் யாரோ ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு எல்லாரும் ஒதுங்கி நிக்கிறாளா. அப்போ நைத்தே யதா உபசு சிறுபு ததா நிகில் ஆத்மகத்வாதி, எல்லாரும் யாரும் கிட்ட வராமல் தள்ளி நிற்கும் போது தத்ரா கிலா, அந்த இடத்துல பகவான் நேரம் வந்தார். அமரமயா ஹரிஹி ஆவிராசீது அப்படின்னு பாகவதத்தில் வரும். ஏன் பகவான் வந்தார் ஆதி மூலம்னு கத்தினா இவரையே வந்தார் அப்படின்னா, இவர் தான் ஆதி மூலம்ங்கிறது இருக்கட்டும், சகலாத்மக இவர் தான், நீ யார் வந்தாலுமே உள்ளுக்குள்ள பகவானோட தான் வரணும், ஒரு விட்டு வர முடியாது. அப்ப எல்லாரும் உதவி நிற்கும்போது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தவர்கள் அப்ப அவர் தான் வல்லார் மூலமேனு கத்தும் போது அதை காப்பாற்ற வல்லவரும் அவர் தான். உண்மையில ஒரு விதத்தில் பார்த்தோம்னா ஒரு முதலையை அழிச்சு யானையை காப்பாற்றுறதுங்கிறது சாதாரண விஷயம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஏன் வரலன்னு கேட்டானா, என்ன கூப்பிடலையேங்கிற அவெல்லாம் என்ன கூட்டா தானே நான் வந்து காப்பாற்றுவேன், இல்லாட்டா ஆதி மூலமே தானே கத்தி இருக்கு அப்படிங்கிறா. அப்போ மூலமென ஓலமிட வல்லார் வந்தா, ஓடி வந்தார் இல்லையா, அதனால நாமளும் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா மூலமென ஓலமிட, நம்மளும் பகவானேன்னு ஒன்று சொன்னோன்னா சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியேன்னு சொன்னோம்னா வல்லார் அவர் கட்டாயம் நமக்கும் மோட்சத்தை கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். இந்த இந்த வைபவம் காஞ்சிபுரத்திலே நடந்த வைபவம் தான். ஆதி யுகத்து அயன் கண்டிடன் பாட்டில் சுவாமி தேசியன் சொல்ற அங்கேயும் ஒரு கஜேந்திர மோட்சம் நடந்தது. அங்க காஞ்சிபுரத்துல அந்த சரஸ்தியும் ஒரு தடவை ஆன ஒன்று மாட்டி, கஜேந்திர மோட்சம்ங்கிறது ஒரு இடத்துல நடந்த வைபவம் கிடையாது, பல இடத்துல பல சமயங்கள்ல நடந்த வைபவம் அது. அன்னைக்கு ஒரு நாள் திருப்பார் கடல்ல ஒரு தீவுல நடந்தத புராணங்கள் எல்லாம் விசேஷமா எழுதி வச்சிருக்கேன். அது தவிர இன்னும் பல இடங்கள்ல ஆணைய பெருமாள் காப்பாத்திருக்க, அதனால காஞ்சிபுரத்திலையும் இந்த ஒரு வைபவம் நடந்தது என்பதாக புராணம் சொல்லி மூலமேன ஓலமிட. அதனால இன்னைக்கு என்ன ஆகுனா ஆடி மாசம் பௌர்ணமியில காஞ்சிபுரத்தில் கஜேந்திர மோட்சம் உற்சவம். மூலமேன ஓலமிட வல்லார் வந்தார், உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார். அப்புறம் நமக்காக இந்த ஆணைக்கு வந்த கதையெல்லாம் இருக்கட்டும், நமக்கு உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார். இங்கே யாகத்துல உத்தரவேதிக்குள்ளே பகவான் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்க, யாகத்துல உத்தரவேதின்னு ஒரு இடம்,
ஒரு வேதியில ஒரு இடம். அதனால அங்க வந்து பெருமாள் வந்து அவதாரம் பண்ணியிருக்காராம். உத்தர வேதிக்குள்ளே அந்த வைபவத்தை சொல்றார். உதித்தார் வந்தார் பிரகாசமானார் திடீர்னு. உத்தர வேதியில போய் பெருமாள் ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, அந்த இடம் அத்தனை விசேஷமானது அப்படின்னு வேதத்துல உத்தர வேதி பத்தி ஒரு கதை இருக்கு அப்படின்னு. தேப்ய உத்தர வேதிஹி சிகுங்கி ரூபம் கிருத்தோ வக்ரம்யா திஷ்டது அப்படின்னாது. அப்போ உத்தர வேதிங்கிறது எப்படி விசேஷமான பலன்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கு. அப்ப அந்த இடத்த பெருமாள் தேர்ந்தெடுத்தார். இவரும் வரதனாகத்தானே வர, வரத்தை கொடுக்கணும் தானே வர. அப்ப பல பழங்களை கொடுக்கக்கூடியதா யாகத்துல இருக்கிறது உத்தர வேதி அப்படின்னு இருக்கிறபடினாலே அவர் அந்த இடத்துல வரலாம் அப்படின்னு பெருமாள் அங்க வந்தார். அப்போ உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், உம்பரு தொழும் கடலுடையார் வந்தார் தாமே. தேவர்கள் எல்லாம் சேவிக்கக்கூடிய திருவடியை உடையவர் அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு பிரம்மா வந்து அந்த அஸ்வமேத யாகம் பண்ணச்ச, பெருமாள் அவதாரம் பண்ணச்ச, மொத்த தேவர்களும் ஆச்சரியமா விழுந்து சேவிச்சாலாம். சக்கராதையோ வரத பூர்வம் அலப்தபாதாகா அப்படிங்கிறார். அந்த யாகம் பண்ணார் பிரம்மா. அப்போ தேவர்களுக்கெல்லாம் ஹவிசு போய் சேரணும், ஆனா அவளுக்கெல்லாம் போய் சேரல. தேவர்களுக்குன்னு பிரம்மா நினைக்கல. அத யாகம் பண்றவரே பிரம்மா, அவர் தேவர்களுக்கெல்லாம் மேல இருக்கக்கூடியவர். அதனால அவரும் தேவர்களுக்கு நினைக்கல. தேவர்களும் என்ன நடக்க போறதும் பார்த்துட்டு இருக்கா, இவர் யாகம் பண்றாரே என்ன நடக்க போறதுன்னு. அவருக்கு வேண்டிய ஹவிசெல்லாம் பெருமாளுக்கு போயின்னு இருக்கு. பிரம்மா சமர்ப்பிக்கிற ஹவிஸ் தான் பெருமாளுக்கு போயின்னு இருக்கு. அப்போ இந்திராதி தேவர்கள்லாம் நமக்கு பாகம் கிடைக்கலையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. கிடைக்கலைன்னா கூட அதனால பெரிய கஷ்டம் இல்லை அவளுக்கு, ஏன்னா பிரம்மா பண்ற யாகம். அதனால அவர் யாருக்கு என்ன பண்றார் பார்க்கலாம் அப்படின்னா, அத்தியக்ஷிதே மகபதோ தொயி சக்ஷு ஷைவ ஹைரண்ய கர்ப்ப ஹவிஷாம் ரசமன்வ பூவன்னே. இதே பார்த்துட்டே இருந்தா யாகம் முடியற சமயத்துல உத்தர வேதிக்குள்ளே பெருமாள் வந்து அவதாரம் பண்ண, இன்னும் கண்ணுனாலே அந்த பெருமாளை சேவிச்சாலாம். சேவிச்சுட்டு பிரம்மா கிட்ட அவர்கள் சொன்னாலாம், இந்த யாகத்துல எங்களுக்கு பலன் இல்லை, பலனே இல்லையேன்னு நினைச்சோம், ஆனா இப்படிப்பட்ட உத்தமமான ஒரு பலனை நீ கொடுத்துட்டீரே, இவர் சேவிக்கிறது காட்டுல என்ன பலன் வேண்டும் எமக்கு அப்படின்னு எல்லாரும் பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணாள். சக்ஷு செய்வ, கண்ணாலே பார்க்கக்கூடிய பலனை கொடுத்துட்டீரே, ஏதோ நாக்கினாலே சாப்பிடக்கூடிய பலன் இல்லை. தேவர்களுக்கெல்லாம் திருஷ்டா திருப்தி தான் முக்கியம், தேவர்களுக்கு பார்த்து திருப்தி தான் அவளுக்கு மெயின். சாட்டு திருப்தி நமக்கெல்லாம் சாட்டு திருப்தி, தேவர்களுக்கு பார்த்து திருப்தி தான் முக்கியம். அதனால கண்ணால பார்த்தாலும் ஹைரண்ய கர்ப்ப ஹவிஷாம், இவருடைய யாகத்துல என்னென்ன ஹவிஷ் இருக்கோ மொத்தத்துக்கும் ரசம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, இவர் என்னென்ன நெய் புரோடாசம் இது இன்னும் பாப்பா என்னென்ன பண்ணாரோ அந்த மொத்தத்தையும் சேர்த்து வச்சு எல்லா ரசத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ரூபம் எடுத்தா அதான் பெருமாள். அந்த பெருமாளை நாக்கனால இல்லை கண்ணால பார்த்தாலே அந்த ஆனந்தத்தை தரக்கூடியவர் பெருமாள். அந்த ரசத்தை கண்ணால பார்த்து அனுபவிச்சாலாம். பப்பா பரிமளோல்லாசம் வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மித உபாஸ்மகே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்போ யாகத்துல பெருமாளுக்கே எல்லாம் போய் சேர்ந்தது அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஸ்லோகம். அதனால தேவர்கள் எல்லாரும் ரொம்ப பரம திருப்தியோடு கூட ஆச்சரியமாக ஒரு ததி ஆராதனை சாப்பிட உட்காந்துருந்தா. அப்ப முதல்ல ஒன்னு சாதிச்சா, முதல்ல ஒரு காய்கறி சாதிக்க வச்சுக்காங்க, அது இவருக்கு கொஞ்சமா சாதிச்சுட்டா, இவருக்கு கஷ்டம் இல்லை கொஞ்சமா சாதிக்கிறாரு அப்படின்னா, அடுத்து சிப்ஸ்னா கொஞ்சமா போட்டா இல்ல கொஞ்சமா சாதிக்கிறாரு அப்படின்னு கஷ்டமா இருக்கு. இப்போ ஒண்ணுமே சாப்பிட்டே சாப்பிடா மாதிரி இல்லையே அப்படின்னா, கடைசியில லட்டு ஜாங்கிரி வரைச்ச அண்ணா நாலு லட்டு நாலு ஜாங்கிரி வச்சுட்டு உனக்கு பிடிக்குவேன் நீ சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சாத்தானா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். அப்பா நல்ல வேலைப்பா நீ முதல்ல அதெல்லாம் சாதிச்சிருந்தியானா எனக்கு இதை சாப்பிட்றதுக்கு இடம் இல்லாத போயிருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தேவர்கள்லாம் இப்ப என்ன சொல்றானா, நல்ல வேலையா முதல்ல எங்களுக்கு அவிச்செல்லாம் கொடுக்கல, அதெல்லாம் இல்லாததே நல்லது, இப்ப எப்படிப்பட்ட ரசத்தை எங்களுக்கு நீர் காமிச்சு கொடுத்தீர் அப்படின்னு சொல்லி பெருமாளை சேவிச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். அதனால அப்படி உம்பரு தொழும் கடலுடைய யார், தேவர்களுக்கெல்லாம் தேவனாக தேவாதிராஜ பெருமாள் அப்படின்னே இவருக்கு திருநாமம், தேவராஜ பெருமாள் அப்படின்னு திருநாமம். அதனால தேவர்கள்லாம் இவரை சேவிச்சு அனுபவிச்சாள். இப்ப நமக்கும் பரம பிராபியமானவர் இவர் தான், நமக்கும் உபாயமானவர் இவர் தான், தேவர்களுக்கே இவர்னும் போது. அப்ப நாம் அந்த தேவர்களை காட்டிலும் தேவாதிராஜனா இருக்கக்கூடிய இவரை சேவிக்கிறது விசேஷம் அப்படின்னு. உம்பரு தொழும் கடலுடைய யார் வந்தார் தாமே, வந்தார் தாமேனா வந்தார்னு அர்த்தம். இந்த தாம்ங்கிறது பெரும் பாட்டுக்காக சொல்றது, அசைன்னு பெயர் இதுக்கு.
இல்ல வேணும்னா தாமே வந்தார்னு வச்சுக்கோங்க. அவர் தாமே வந்தார், ஏன்னா சுயம் வியக்தமான திறமை, நாம சொல்லி வரல, நாம சொல்லலாம், நம்ம நிர்மாணம் பண்ணி வரணும். ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி பெருமாள் வந்தாருங்கிறது இல்லை, அவரே தானாகவே பகலவன் பகல் விளக்காக அந்த புண்ணிய கோட்டியில பெருமாள் தானே வந்தார்ன்னு இருக்கு. சுயம் வியக்த கஷேத்திரம் அப்படின்னு பெயர். மனுஷர்களாலே பிரதிஷ்டை பண்ண கஷேத்திரங்கிறது, தேவர்களாலே பிரதிஷ்டை பண்ண கஷேத்திரம், ரிஷிகள்னாலே பிரதிஷ்டை பண்ண கஷேத்திரம் அப்படின்லாம் இருக்கு. அது இல்லாத காட்டில் வசதி சுயம் வக்த கஷேத்திரம், பெருமாளே தானே வந்தது, யாரும் பிரதிஷ்டை பண்ணல, அவரே தானே ஆவிர் பவிச்சு. ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், ஸ்ரீமுஷ்ணம், மாணவாமலை, இதெல்லாம் சுயம் புஷ்கரம், இதெல்லாம் சுயம் வக்த கஷேத்திரங்கள். அந்த மாதிரி சுயம் வக்த கஷேத்திரமாக பெருமாள் வந்திருக்க, மறை நமக்காக வந்திருக்க, தானே வந்திருக்கன்னு பார்க்கும். மறை தலையில் இசை எழுத்தில் வணங்கும் வாக்கில் மந்திரத்தில் நாள் எழுத்தாம் திருநாமத்தில் நிறை திலகு வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில் நெடுமாறன் கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில் உரைத்தவர் கண்டுரைத்த பொருளானவெல்லாம் உயர் விரத அருளாளப் பெருமாள் தேகின் திறத்திலேயே திருச்சின்ன மாலை பத்தும் செவிக்கினிதாம் சிற்றின்பம் இசையாதார்க்கே. இது பரஸ்வதி பாட்டு, பத்து பாட்டு ஆயிடுத்து. இந்த திருச்சின்ன மாலையை பத்தி சொல்லி, இந்த திருச்சின்ன மாலையை சொன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார். முதல்ல இந்த திருச்சின்ன மாலையில என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, திருமந்திரம் துவயம் சர்வஸ்வகம் இதனுடைய சாரம் இருக்குன்னு தானே பார்த்தோம். மறைத்தலையில், மறைத்தலைனா வேதங்களுடைய தலை, வேதங்களுடைய ஆரம்பம், வேதங்களுடைய ஆரம்பத்துல என்ன இருக்குன்னு கேட்டா பிரணவம் இருக்கு. அரிஹி ஓம்னு சொல்லி பிரணவத்தை சொல்லிதான் ஆரம்பிக்கிறேன், முடிக்கும் போதும் பிரணவத்தை சொல்லணும், ஆரம்பிக்கும் போதும் பிரணவத்தை சொல்லணும். அந்த பிரணவத்தினுடைய அர்த்தம் தான் திருச்சின்ன மாலையில முதல்ல ஆரம்பிச்சேன், ஆரம்பத்துல முதல் பாட்டுல அதுதான் ஆரம்பித்தேன். அது மாத்திரம் இல்ல, திருமந்திரத்துல முதல்ல அதுதான் இருக்கு, பிரணவம் தான் இருக்கு. அதனால அந்த பிரணவத்தினுடைய அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிச்சேன். மறை தலையில் இசை எழுத்தில், அந்த வேதத்தினுடைய ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் இருக்கக்கூடிய எழுத்து பிரணவம், எழுத்துனா ஒரு அக்ஷரம். அப்புறம் வணங்கும் வாக்கில், அதுக்கப்புறம் திருமந்திரத்துல அடுத்து வணங்கும் வாக்கு நமகா அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்புறம் மந்திரத்தில் நாலு எழுத்தாம் திருநாமத்தில், நாலு எழுத்து திருநாமங்கிறது நாராயண நாமம், திருமந்திரத்தில் அடுத்து இருக்கிறது நாராயண நாமம். அந்த மந்திரத்திலே நாலு எழுத்தாம், திருமந்திரத்திலே நான்கு அக்ஷரங்கள் இருக்கக்கூடிய நாராயண சப்தம். அப்புறம் நிறை திலகு வேற்றுமையில், அந்த நாராயண சப்தத்தை நிறைக்கும்படியாக பூர்த்தி செய்யும்படியாக அதோடு கூட இருக்கக்கூடியது வேற்றுமைனா நாலாம் வேற்றுமை, நாராயணாய அப்படின்னு சதுர்த்தி விபக்தி ஒன்று இருக்கு நாராயணனுக்கே அப்படின்னு. அதனால அந்த நாலாவது விபக்தியில என்ன அர்த்தம் சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம். நிலைத்திலது வேற்றுமையில், அதுதான் ரொம்ப முக்கியமா சொல்றது ஆச்சாரியர்கள், நாராயணனுக்கேனா அவன் பொருட்டே, எனக்கு பலன் கிடையாது, நமக்குன்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால சுவாமி தேசியன் அதுக்கும் அர்த்தத்தை விசேஷமா சொல்றிருக்க அப்படின்னால அதையும் சேர்த்து சொல்ற. இரண்டாம் ஒன்றில், அதுக்கு ரெண்டா இருக்கக்கூடிய ஒண்ணு அப்படின்னா துவயமந்திரம், துவயமந்திரம் ஒரு மந்திரம், ஏக்கம் துவயம் திரையவயவம் அப்படிங்கிறார் சுவாமி தேசியம். இது ஏக்கம், இது ஒரே மந்திரம், ஆனா துவயம், இது இரட்டை மந்திரம். திரேதயவயம் திரே அவயவம், மூணு அவயவம் இருக்கான், இதுக்கு மூணு வாக்கியம் இருக்கு இதுல. சிவன் நாராயண தேரனோ சனம்பிரவத்தியன்னு ஒரு வாக்கியம், இமிதே நாராயணாயன் ஒரு வாக்கியம், நமகான்னு ஒரு வாக்கியம். சுகலப்ய துரியம், நாலு பலனை கொடுக்கும், தர்மார்த்த காம மோக்ஷம் அப்படின்னு, அதுல நாலாவது விசேஷமா கொடுக்கும். வெக்தார்த்த பஞ்சகம், அஞ்சு அர்த்தத்தை சொல்லும். உபாத்த ஷடங்க யோகம், ஆறு அங்கங்களோட சரணாகதியை சொல்லும். சத்தார் நவி மகிமவது, ஏழு கடலை தாண்டினா இருக்கக்கூடிய பெருமை. விவருத்தாஷ்ட வர்ணம், எட்டு அக்ஷரங்கள் இருக்கக்கூடிய அஷ்டாட்சரத்தினுடைய பிரபாவத்தை உடையது. ரங்கே சதாம் இக ரசம் நவமம் பிரசூதே, ஒன்பதாவது ரசத்தை கொடுக்கும், அதாவது சாந்தி ரசம், இந்த சாந்தி ரசத்தை கொடுக்கும்னு அழகான ஸ்லோகத்தை சொன்னார் சுவாமி தேசியம். ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்பது வரைக்கும் சொல்ற, இங்க சொல்ற பாருங்க, இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, இரண்டாம் ஒன்று, இரண்டாக இருக்கக்கூடியது ஆனா ஒண்ணு, அது எதுன்னா துவயமந்திரம். துவயமந்திரத்துக்கு இரண்டுன்னு ஏன் பெயர் வந்தது, துவயம் ஏன் பெயர் வந்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை சொல்றது, அது உபாயம் உபேயம் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை சொல்றது. ஒன்றுன்னு ஏன் சொல்லிட்டு அப்படின்னா, உபாயமும் உபேயமும் ஒன்றுன்னு சொல்றது, ரெண்டும் வேற வேற இல்லை அப்படின்னு சொல்றது. அதனால அந்த ஒரு வைபவத்தை இங்க காமிச்சிருக்க சுவாமி தேசி. நிறைத்திலகு வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில் நெடுமாள் தன் கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில், நெடுமாள் பரம கிருபையோடு கூட பெருமான் அவதாரம் பண்ணி கிருஷ்ணாவதாரத்தில் அருளி செய்தது கீதை.
கிருஷ்ணாவதாரம் பண்ணதுக்கு பலனே கீதை சொல்றதுக்காக தான் அப்படின்னார் சுவாமி தேசிகன். நமக்காக கீதையை சொல்றதுக்காக தான் வந்தார், அதுக்கு முன்னாடி எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவதார பலன் இல்லை, அதெல்லாம் வியாஜம். பூபாரத்தை தீர்க்கணும் அப்படின்னும் கம்சனை வந்து கொல்லணும் அப்படிங்கிறதும் இதெல்லாம் வியாஜமாக்கி வச்சுட்டு ஆச்சரியமா கீதா சாஸ்திரத்தை கொடுத்தார். அதனாலதான் நமக்கு வேதாந்த அர்த்தங்கள் எல்லாம் புரியும், இல்லட்டா புரியாம போயிடும். அது மாத்திரம் இல்லாமல் சரணாகதிங்கிறது அதுலதான் ஸ்பஷ்டமா தெரியுது, சர்வதர்மான் பரித்தேஜ அப்படின்னு சொன்னபடினாலே. இதெல்லாம் சர்வதர்மான் பரித்தேஜன்னு யார் சொன்னான், வேதத்தில் மொத்தம் பார்த்தா எல்லா தர்மங்களையும் செய்யி செய்யும் தான் இருக்கு. உபாசனம் பண்ணணும், அப்போ வந்து தியானம் பண்ணணும், பண்ணணும் பண்ணணும் தான் இருக்கு. விடுன்னு சொன்னவர் இவர் தான். ஏன் விடுன்னா முடியாட்டா விடுவினர் அவர், இவங்க முடிஞ்சா பண்ணு, முடியல அப்படின்னா விட்டுடு, அதை பத்தி கவலைப்படாத அப்படிங்கிற மா சுச்சாகா நான் கவலைப்படாதேன்னு அர்த்தம். எதை பத்தி கவலைப்படாதேன்னா ஐயோ விட்டுட்டோமே அப்படின்னு கவலைப்படாத, இது கூட பண்ணாம நான் விட்டுடுவேனேன்னு கவலைப்படாது. இன்னும் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை அது. ஏன் அப்படின்னு கேட்டா நான் இருக்கேன் உனக்கு அகம், நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுற, பகவான் ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து சொப்பிரயத்தனத்தினாலே நாம சாதிக்கக்கூடிய காரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நாம சொப்பிரயத்தனத்தால் தான் சாதிக்கணும், வேற வழி கிடையாது. இங்கிருந்து நாம ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கே போய் ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நாம இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் போனால் தான் உண்டு, நடந்து தான் போயாகணும், அதில் ஏதாவது தடை வந்துருமோ அப்படிலாம் நமக்கு எத்தனையோ பயங்கள்லாம் இருக்கு. அதனால் என்ன பண்ணுறது, சீக்கிரம் அதனுடைய சமயத்துக்கு கிளம்பணும், அந்த ஸ்டேஷனுக்கு நாம போகணும், அங்கே போய் ட்ரெயினை பிடிக்கணும். அந்த மாதிரி இங்கிருந்து நாம கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணி இந்த மார்க்கத்தினாலே பகவானை சென்று அடையணும், ட்ரெயின் கேட்ச் பண்ணுற மாதிரி பகவானை பிடிக்கணும். கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகத்தினாலே பகவான் வந்து நாம போய் அடையணும் அப்படின்னா அதுக்கான பிரயாசம் நாம பண்ணி தான் ஆகணும், அப்படிதான் இருக்கும். ஆனால் இப்போ என்னன்னு கேட்டால் அந்த ட்ரெயின் இருக்கையோ அது நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லையே. அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்கிறான், நீ சர்வதர்மான் பரித்தேஜ அப்படின்னா நீ என்னென்ன மார்க்கங்கள்லாம் வச்சுட்டு என்ன வந்து அடையணும்னு நினைக்கிறையோ அதை பத்தி நீ விட்டுடு. அகம் அப்படின்னா நான் வந்திருக்கேன், இப்போ உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யா முடியும், நீ வந்து இங்க பிறந்திருக்க இல்லையோ, நீ சீதைக்குண்ட லோகத்திலேயே இருந்தாலும் தியானம் பண்ணி இங்க வாங்கோன்னு சொன்னா பரவாயில்ல, நான் இருக்க ஊருக்கு நீ வந்துட்ட, இதுவே என்ன பண்ணுங்க எங்களை கூட்டிட்டு போறது நீ தான் பண்ணணும். அதனால பகவானே வந்து நானே உபாயமா இருக்கேன், நானே உங்களை கூட்டிட்டு போறேன், அகந்தா சர்வபாபே வியாக அப்படின்னு. அந்த அகம்னா நான் அர்த்தம் இல்லை, நான்னா என்ன அர்த்தம் கேட்டா இந்த தர்மங்கள் எல்லாம் செஞ்சு நீ என்ன பலனை அபேட்சிக்கிறாயோ அந்த பலனை உனக்கு கொடுக்கக்கூடிய நான் அப்படின்னு அர்த்தம். எல்லா தர்மத்தையும் நீ விட்டுட்டு இருந்தா கூட அந்த பலனை உனக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் நான். அந்த நான் வந்து இங்கே ஒன்னு இடத்துல நானே வந்து நிற்கிறேன், சௌலபியத்தோடு கூட இருக்கக்கூடிய நான் வந்து முன்னாடி வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். அதனால இந்த விஷயத்தை சர்வதர்மான் பரித்தேஜ்ய அப்படின்னு சொல்லி நான் உனக்கு பலன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமாக சொன்னது பகவான் கிருஷ்ணன் தான். அதனால இதை சொல்றதுக்காக தான் பகவான் வந்து அங்கிருந்து இங்கே வந்தான். அதனால நெடுமால் தன் கீதை, நெடுமால் பரம கருணையோடு கூட, மால் அப்படின்னா அன்பு, பக்தர்கள்கிட்ட ரொம்ப அன்போடு கூட பகவான் வந்து அவதாரம் பண்ணி ஒரு கீதை சொன்னான். அதில் 750 ஸ்லோகம் இருக்கான் கீதை எல்லாம். இந்த கீதையில மொத்த ஸ்லோகத்துக்கும் நிறைந்த சொல்லில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வார்த்தை கடைசியில் இத்தனையும் சொல்லிட்டு கடைசியில் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் தான் மொத்தத்துலையும் இருக்கு, கடைசியில் என்ன இருக்குன்னா பரித்தேஜன் இருக்கு. இந்த கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகத்தை விட்டுடுவது அப்படின்னு விடுறதுக்காக தான் இத்தனையும் சொல்லிருக்கோம். முடியாதவர்கள் விடுறதுக்காக, முடிந்தவர்கள் அதை பண்ண போறாரு. அர்ஜுன் கடைசியில் கர்மயோகம் தான் பண்றாரு, தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத அப்படின்னா இருக்கு. நீ வந்து அதை விட்டு அர்ஜுன் உடனே ஏற்கனவே அவன் யுத்தம் பண்ண வேண்டாம் தானே இருக்கான், அப்போ நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ சரணாகதி பண்ணு அப்படின்னா. ஆனால் அர்ஜுனன் தஸ்மாத் யுத்தஸ்வ பாரத அப்படிங்கிற, நீ யுத்தம் பண்ணு, கர்மயோகம் தான் அர்ஜுனை பண்ண சொல்றேன். அதனால பண்றவர்கள் இது பண்ணட்டும், இதை பண்ணாமல் பண்ண முடியாமல் இருக்கக்கூடியவன் இதை பண்ணணும், இது அனுவாதம் அப்படிங்கிற பட்சத்தை சொல்றான். சர்வதர்மான் பரித்தேஜன் எல்லாத்தையும் விட்டுடும், பகவான் கட்டளை பண்ணல, எல்லாம் பண்ண முடியாமல் தவிச்சுட்டு இருக்கியே நீ, இப்படி தவிச்சுட்டு இருக்கிற நீ மாமேக்கம் சரணம் வருக அப்படின்னு ஒரு சுவாமி சொல்ற. மூன்றாலும் அரியதனின் முயல வேண்டாம், முன்னமதில் ஆசைதனை விருகிதின்மை அப்படின்னு இருக்கு அர்த்தம் சொல்ற. ரொம்ப கஷ்டமான காரியங்களை நீ முயல வேண்டாம், அதெல்லாம் நீ சமப்பட வேண்டாம், முதல்ல அது ஆசையை விட்டுடுவோம் அப்படின்னா அதான் பரித்தேஜனத்துக்கு அர்த்தம். தெஜியானா விட்டுடுன்னு அர்த்தம், பரித்தேஜன நன்னா விட்டுடுன்னு அர்த்தம். நன்னா விட்டுடுன்னா இருக்கா ஆசையை விட்டுடும், ஏதோ பண்ணணும்னு ஆசையா இருந்தது ஆனா ஒண்ணு நடக்காது போல இருக்கு அப்படின்னா இந்த ஆசையே பட வேண்டாம். முடியாத காரியத்தை போய் எதுக்கு ஆசைப்படும், பகவான் இல்லைன்னா பரவாயில்ல, பகவானும் இருக்காருங்க. அதனால
ஆமா, முடியாத விஷயத்த ஆசைப்பட வேண்டாம், நடக்காதுங்கிற அப்படின்னு. அதனால கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில் அப்படின்னா அந்த சர்மஸ்லோகம். ஆக திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம், இந்த மூணுலையும் உரைத்தவர் கண்டு உரைத்த பொருள் ஆனவெல்லாம், இந்த மூணுலையும் உரைத்தவர், இதுல உறைந்து நிற்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர். வாழ்நாள இது மூணு தவிர வேற எதையும் பெருசா நினைக்காதவர்கள். இதனுடைய அர்த்தத்தையே அனுசந்தானம் பண்ணி துவயம் அர்த்தானுசந்தானேன்னு சக சதா ஏவம் வக்தான் வரும். துவயத்தை அர்த்தத்தோடு கூட எப்பவுமே சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு எம்பெருமானாருக்கு கத்தியத்துல பெருமாள் சொன்ன கட்டளை. பெருமாள் ராமானுஜர் என்ன சொன்னார் அப்படின்னா, எதுவுமே செய்ய முடியாதா என்ன பண்றது அப்படின்னா, எப்பவுமே துவயத்தை சொல்லிட்டுரு அப்படின்னா, ஒன்னும் செய்ய முடியாதுன்னு துவயமந்திரத்தை எப்பவும் சொல்லிட்டுரு அப்படின்னா, அர்த்தத்தோடு கூட துவயத்தை சொல்லிட்டு. அதனால ஆச்சாரியர்கள்லாம் இதுல ஊறி நின்றவர்கள். ஏதோ ஒரு நாள் திருவஷ்டாட்சரம் துவயமந்திரம் சர்வஸ்லோகத்தை உபதேசம் வாங்கிக்க வேண்டியது, அப்புறம் இன்னொரு நாள் காலக்ஷேபத்தில் சொல்ல வேண்டியது, அப்படி அப்படி இல்லை. வாழ்நாளே பூர்த்தியா இதுதான், 4000 மடிவங்கள் வாழ்வேன்னு சுவாமி தேசியம். 4000 எங்களுக்கு வாழ்வு, இந்த 4000ங்கிறது 4000 திவ்ய பிரபந்தம் ஆழ்வார் அருளி செய்யறதுக்குள்ள, அருளி செய்யறது நாங்களுக்கு, நாங்கள் படிக்கிற புஸ்தகம் இல்லை அது எங்களுக்கு, அது எங்களுக்கு வாழ்வு. படிக்கிற புஸ்தகம் வந்தா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு விட்டுடலாம், அதோட இது எங்களுக்கு பொழுதுபோக்கு. இது 4000 இந்த 4000 பாட்டும் இதுல ஒண்ணு பாக்கி இல்லாமல் எல்லாமே அடியோங்கள் வாழ்வே, எங்களுக்கு ஜீவனமே இதுதான் அப்படின்னு. அந்த மாதிரியாக இந்த திருமந்திர துவயம் சர்வ ஸ்லோகம் அப்படிங்கிறது வாழ்வு இது. அதனால இதுலயே உரைத்து நிற்கிறவர்கள், இந்த திருவாராதன் பண்ணணும்னா திருமந்திரம் தான் மண்டன், ஜபம் பண்ணணும்னா திருமந்திரம் தான் மண்டன் எதுவானாலும். அதே மாதிரி துவயம் மந்திரம், துவயம் தான் அர்த்தானுசந்தானே எப்பவும் சொல்லிட்டே இருக்கணும். அப்புறம் சர்மஸ்லோகம் தான் எப்பவுமே விசுவாசத்தை கொடுக்கும் நமக்கு, மாசுச்சகா மாசுச்சகா அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னதே சொல்லி அப்படி சொல்லியிருக்கான். அந்த கற்றையில் வாசகத்தால் கலங்கா நிலை பெற்றனமே, ரொம்ப ஆச்சரியமான ஒரு வாசகம். அதனால கலங்கா நிலை பெற்றன, முதல்ல சொன்ன ரெண்டு அர்த்தம் இருக்கையோ அதுல நமக்கு கலக்கம் வரக்கூடாது. திருமந்திரம்னா சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே, சரணாகிதி பண்றேன், எனக்கு இனிமே எந்த குறவும் இல்லை. ஏன்னு கேட்டா மாசுச்சகான்னு சொல்றேன், சரணாகிதி பண்ணா நீ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு இல்லையோ, அதனால டோன்ட் வரின்னு சொல்றேன். அதனால கலங்கா நிலையை கொடுக்கக்கூடியவர் பெருமாள். இது கட்டளையில் வாசகம், கலங்கா நிலை கொடுக்கக்கூடிய வாசகம் இந்த மாசுச்சகா அப்படிங்கிற வாசகம். அதனால இதுல உரைத்து நிக்கிறாளாம். அதனால உரைத்தவர் இதுல ஊறி நிற்கக்கூடிய ஆச்சாரியர்கள் கண்டு அவ நேர அனுபவித்து உரைத்த பொருள் எங்களுக்கு உபதேசம் பண்ண பொருள், உரைத்தவர் கண்டு உரைத்த பொருளான் அதெல்லாம். இதனுடைய அர்த்தத்தை சுவாமி தேசிகன் தானா சொல்லல, யார் இதுல ஊறி நிற்கிறார்களோ அவர்கள் தானே சொல்லணும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அதனால அவர்கள் சொல்ல எனக்கு உபதேசம் பண்ண அதை நான் சொல்றேன். உரைத்தவர் கண்டு உரைத்த பொருளானவெல்லாம் உயர் விரத அருளால் அப்பெருமாள் தேசும், எல்லாவற்றையும் உயர் விரத அருளாள பெருமாள் தேசியும் திறத்தில் இவை, இது மொத்தமும் பேரொருளாள பெருமாளுடைய பெருமையில சேரும். எதுவானால் எல்லா பெருமையும் எல்லாம் அவரை குறித்துதான் இருக்கு. ஏன் அப்படிங்கிட்டா அவர் தான் உயர் விரதம் ஒண்ணு வச்சுருக்க, பெரிய விரதம் ஒண்ணு வச்சுருக்க, விரதம் அம்மா அப்படிங்கிற ஏதாவது விரதம் அம்மா அப்படிங்கிற என்ன விரதம் அப்படின்னா, திருமந்திரத்திலே சொன்னபடி நமகான்னு சொல்லி யார் வந்து சரணாகதி பண்றாரோ, இல்ல துவயமந்திரத்திலே வந்து யார் வந்து சரணாகதி பண்றாரோ, இல்ல சர்மஸ்லோகத்துல விதிச்ச ரீதியிலே மாமேகம் சரணம் வருதேன்னு சொன்ன ரீதியிலே யார் வந்து சரணாகதி பண்ணாலோ, அப்படி சரணாகதி பண்ணவா சக்ருதேவ பிரபன்னாய, ஒரு தடவை சரணாகதி பண்ணா கூட சரி நான் வந்து அபயம் கொடுக்கிறேன், அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு சொல்லியிருந்தான். திருமந்திரத்திலையும் துவயத்திலையும் சர்மஸ்லோகத்திலையும் சொன்ன சரணாகதி இருக்கு, இந்த சரணாகதியை யார் பண்றாலோ அவளுக்கு அபயத்தை கொடுக்கறது என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்றதான் பெருமாள். அது உயர் விரதம், என்னாலே மீள முடியாமல் இருக்கக்கூடிய விரதம். ஏன்னா விரதம் சொன்னாலே மீள முடியாதுன்னு அர்த்தம், நான் விரதமா வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற, இதை நான் விரதமா வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்னால மீள முடியாது அப்படின்னு அர்த்தம். அதனால மீள முடியாமல் அப்படின்னு இருக்கக்கூடிய பெருமாளே அவரே ஒரு விரதம் வச்சிருக்காரா, சரணாகத ரட்சணம் அப்படிங்கிற விரதம் வச்சிருக்கார். அப்போ உயர் விரதம், உயர் விரத அருளாள பெருமாள் தேசின், இப்படி தானே தமக்கு ஒரு விரதத்தை வச்சுண்டு சிரேஷ்டமான விரதத்தை வச்சிருக்க. சுவாமி தேசிகனே சொல்றாரு எம்மாலும் மீள முடியாத விரதம் அப்படின்னு பெருமாள் சொல்றாராம். அவருடைய தேசின் திறத்தில் அவருடைய பிரபாவம் இது, அவருடைய பெருமை, தேசினா தேஜஸ், தேஜஸ்னா பெருமை, பெருமாளுடைய பிரபாவம் இருக்கு. யாருக்கு இந்த பிரபாவம் இருக்கு?
சரணாகதி பண்ணா நான் யாரா இருந்தாலும் காப்பாத்துறேன்னு விபீஷண சரணாகதினு சொல்லிருக்கிறத. சத்ரு பட்சத்திலேன்னு வந்தா கூட பரவாயில்ல, யாரா இருந்தாலும் சரி, இத்தனை நாள் பாவமே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் அப்படிங்கிற, தோஷம் இருக்கே அப்படின்னா தோஷம் இருக்கட்டுமே அதனால என்ன அப்படிங்கிற, தோஷம் இருக்கிறவனுக்கு போய் நீ அபயம் கொடுப்பீரா அப்படின்னா தோஷம் இருக்கிறவனுக்கு தான் அபயம் கொடுப்பேன், அதான் பிரதானம். ஏன்னா அவன் தானே வேற கதி இல்லாம வந்திருக்கான், தோஷம் இல்லாதோ அவன் கதியை அவன் பார்த்துட்டு போறான். தோஷம் இருக்கும் தான் ஐயோ நான் தோஷம் பண்ணிட்டேனே அப்படின்னு இவன் சொல்றா இல்லையா. விபீஷணர் தான் சொல்றான், அனுஜோ ராவண சாகம், ராவணனுடைய தம்பி வந்திருக்கேன்னு போய் சொல்றான் அப்படின்னு. பெருமாள் கிட்ட போய் சொல்லிச்சு, ராவணனுடைய தம்பி வந்திருக்கேன், நான் உம்முடைய சத்ருனுடைய தம்பி வந்திருக்கேன், உம்முடைய பிராட்டியை பிரிச்ச மகா அபகாரம் பண்ணவனுடைய தம்பி வந்திருக்கேன் அப்படின்னு விபீஷணன் சொல்லி சரணாகதி பண்றான். அந்த மாதிரியாக அந்த மாதிரி ஆளுந்து சரணாகதி பண்ணாலும் அவளுக்கு வந்து நான் அபயம் கொடுப்பேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிருக்காரு. அதனால இது உயர் விரதம், அவராலையும் மீள முடியாத ஒரு அற்புதமான விரதம். அப்படிப்பட்ட அருளாள பெருமாளுடைய ஒரு பிரபாவம் எந்த பெருமாளுக்குமே இருக்காது. உயர் வீரத அருளாள பெருமாள் தேசின் திறத்தில் இவை, அவருடைய பிரபாவத்தினுடைய திறத்திலே சேர்ந்து போகும். இந்த இது திருச்சின்ன மாலை பத்து ஈனா இயந்து போகும். இந்த பத்து பாட்டு இருக்கொள்ளியோ, இந்த பத்து பாட்டுல ஒவ்வொரு பாட்டிலையும் வந்தார் வந்தான்னு சொல்லிருக்கார், ஒவ்வொரு வரியிலையும் வந்தார் வந்தான்னு சொல்லிருக்கார். இந்த ஒவ்வொரு வரியில இருக்கிற வந்தாரும் அந்த பேரருளாள பெருமாளுடைய பிரபாவத்துக்கு தான் சேரும், வேற யாருக்கும் சேர. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரபாவங்கள் சொல்லலாம். தர்மன் விடத்தாம் தூது போனார் வந்தார், தர்மம் எல்லாம் தாம் ஆகி நிற்பார் வந்தார், தாமேனம் வினை அனைத்தும் தவிர்ப்பார் வந்தார், பரம் எனது நீ புலம்பல் என்றார் வந்தார், பார்த்தனுக்கு தேர் ஊர்ந்தார் வந்தார் தாமே அப்படிலாம் இருக்கு. இது ஒண்ணு ஒன்னு எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு பாட்டிலும் எட்டு இருக்கு, எட்டு எண்பது இருக்கு கிட்டத்தட்ட. அப்போ இது யாருக்கு பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தாது. எல்லாம் இந்த ஒரு உயர் விரதம் ஒருத்தன் வச்சுட்டு இருக்காரோ அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனா உயர் விரத அருளாள பெருமாள் தேசின் திறத்திலேயே திருச்சின்ன மாலை பத்தும், அந்த பெருமாள் விஷயத்திலே சேர்ந்து இருக்கக்கூடியது இந்த திருச்சின்ன மாலை பத்து பாசுரமும். இந்த பத்து பாசுரமும் சொல்லுங்க எல்லாரும் அனுசந்தானம் பண்ண வேண்டியது, இது ஆச்சரியமா இருக்கும். இது அனுசந்தானம் பண்ணா என்ன பலன் அப்படின்னா, இந்த பலன் கேட்கறதுக்காக இதை சொல்லல, காதுக்கு மதுரமா இருக்கும், செவிக்கு இனிதாம் அப்படின்னு திருச்சின்னம் இருக்கோ இல்லையோ, திருச்சின்னம் எப்படி செவிக்கு இனிதாக இருக்கோ, பெருமாள் வந்தார் அப்படிங்கிறதுக்கு தானே திருச்சின்னம் மாலை திருச்சின்னம் ஊதுறார்கள். பெருமாளுடைய வரவையே எதிர்பார்த்து இருக்கிறவர்களுக்கு திருச்சின்னம் வகைங்கிறது ஆனந்தமா இருக்கும். ஏ காத்துருக்கா பெருமாள் புறப்பாடு எப்போ ஆப்போறதுன்னு சொல்லிட்டு, 400 பேர் 500 பேர் காத்துருக்கா எப்போ ஆப்போறது, எழ போறாரா எழ போறாங்க, இதையும் திருச்சின்னம் ஊதினா உடனே பரபரப்போட எல்லாரும் என்ன ஆ பெருமாள் எழுந்துட்டார் அப்படின்னு உற்சாகத்தோடு கூட சின்ன குழந்தைகள்லேருந்து பிரிவா வரைக்கும் உற்சாகத்தோடு எழுந்து பார்க்கும். அந்த மாதிரி பெருமாள் திருவடியில் போய் சேரணும் அப்படின்னு காத்துருக்கா, சம்சாரிகளாக இருக்கிறவா சரணாகதி பண்ணிட்டு பெருமாள் திருவடியில் போய் எப்போ சேரணும் எப்போ சேரணும் காத்துருக்கா. அவளுக்கு இந்த ஓசை பரம ஆனந்தமாக இருக்கும், செவிக்கு இனிதாம் ஆச்சரியமாக இருக்கும் அவளுக்கு. அண்ணா அனுபவிக்கலாம், திருமந்திர நிஷ்டர்கள் ஜெய நிஷ்டர்கள் சரமஸ்வாமி நிஷ்டர்கள் ஆச்சாரியர்கிட்ட உபதேசம் பண்ணவர்களுக்கெல்லாம் இந்த திருச்சின்ன மாலையினாலே சொல்லி ஒரு பலன் அப்படிங்கிறது வேண்டாம், இதை சொல்லி பலன் வாங்கக்கூடாது. ஏன்னா பெரிய விஷயத்தை கொடுத்து சின்ன பலனை வாங்குறது, முத்தை கொடுத்து பாக்கை வாங்குறது என்ன பிரியாச்சம் இல்லை. முத்தை விலையை கொடுத்து கொட்டை பாக்க வாங்கினோம்னா ஒரு காரணம், பாக்குனா ரொம்ப பிடிக்கும், பாக்கு இல்லாமல் இருக்க முடியாது. போதை மருந்து மாதிரி பாக்குக்கு அடிமை ஆகிட்டான் ஒருத்தன், நிற்க ரெண்டு பாக்காவது போட்டுருந்தான் வேற வழியே இல்லை, பாக்கையே கிடைக்கல. அப்போ கடையில் போய் கேட்டான், அவன் பாக்கு கொடுக்க முடியாதுட்டான், பைசா இருந்தாலும் கூட இவங்ககிட்ட பைசாவே கிடையாது. ஆனா இவனுக்கு அது இல்லாம இருக்க முடியல, என்ன பண்ணா, ஆத்துல இருக்கிற முத்து மாலையை கொண்டு வந்து கொடுத்து பாக்க வாங்கிட்டு போனான். இப்ப முத்து கொடுத்து பாக்க வாங்குற மாதிரி திருச்சின மாலையை கொடுத்து ஒரு சின்ன பலனை வாங்கிட்டு போக்குவோம், என்ன பைத்தியக்காரத்தனம் பண்றது, அதனால அது கூடாதுன்னு. சிவிக்கு இனிதாம் ஆனா கேட்டு இருப்போம், இது கேட்டுட்டே இருப்போம், நித்தம் கேட்டுட்டே இருப்போம். சிற்றின்பம் இசையாதார்க்கே யார் சி, ஆனா எங்களுக்கு அப்படி தோணலையே செவிக்கு இனிதா அப்படின்னா, யாருக்கு சிற்றின்பம் பிடிக்காதோ அவளுக்கு தான் செவிக்கு இனிதா. இது சின்ன சின்ன விஷயத்துல ஆசைப்பட்டு சிற்றின்பம் அப்படின்னா அல்ப பலன்கள்ல ஆசைப்படுறவாளுக்கு இன்னும் வந்தார் வந்தான்னு வந்திருக்கு அப்படின்னு அவளுக்குதான் தெரியும். ஆனால் யார் வந்து பகவான் எதிர்பார்க்கிறாளோ அவளுக்கு வந்தார் அப்படின்னா பகவானே வந்தார் அப்படின்னு, பகவானே வந்தா என்ன அனுபவமோ அந்த அனுபவம் வரும். அதனால செவிக்கு இனிதான் சிற்றின்பம் இசையாதாக்கேன்னு காதுக்கு மதுரமாக இருக்கும் இந்த பிரபந்தமானது. பகவத் அனுபவத்திலே யார் ஆசை வச்சிருக்காளோ அவளுக்கு மதுரமாக இருக்கும் அப்படின்னு. அப்படியாக
இந்த திருச்சி நம்மாலை சுவாமி தேசிய நல்லி செய்த இதனால திருமந்திர சுருக்கு துவயச்சுருக்கு சரமஸ்லோக சுருக்குன்னு மூணு பிரபந்தம் வள்ளி செய்திருக்கிற சுவாமி தேசியனுக்கு. இந்த மூணு பிரபந்தத்தினாலையும் விஷயமாக இருக்கக்கூடியவன் பேரொருளாளன் தான் அப்படிங்கிறது இந்த திருச்சின மாலையில இவர் சுவாமி தேசியின் திருவுள்ளம் அப்படிங்கிறதாக பெரியவர் எல்லாம் சொல்றது உண்டு. இன்னைக்கும் பேரொருளாளன் சன்னதியில திருச்சின்னம் விசேஷமாக திருச்சின ஓசை உண்டு. அதையும் சுவாமி தேசியம் இந்த திருச்சின மாலை அவர் செய்து மாத்திரம் இல்லாமல் அங்கே பேரொருளாளன் சன்னதியிலே 4000 திவ்ய பிரபந்தத்தை ஸ்தாபிக்கக்கூடிய கொடுத்தபடினாலே இரண்டு திருச்சின்னத்தோடு கூட பெருமாளுக்கு கட்சி தெருவில் பெரிய காந்தி கொடுக்கல. சுவாமி தேசிகனுடைய ஒரு ஸ்மிருதிக்காக ஒரு திருச்சின்னமும் பெருமாளுக்காக ஒரு திருச்சின்னமாக இரண்டு திருச்சின்னம் ஊதி அதுக்கப்புறம் வந்து திவ்ய பிரபந்த சேவா காலம் ஆரம்பிக்கிற வழக்கம் அப்படிங்கிற வைபவத்தையும் நாம் நினைச்சு பார்க்கணும். இந்த திருச்சின்ன ஓசையை கேட்கணும், முக்கியமாக திருச்சின்ன மாலையை கேட்கணும். இது இத்தனை நாளாக நாம் இதை கேட்டதுக்கு விசேஷமான பலன் என்ன கேட்டால் சுவாமி தேசிகனே சொல்லிட்டேன், இதை கேட்டதே நமக்கு விசேஷமான பலன். மேலுமாக துவயம் அர்த்தானுசந்தானம் சொன்ன ரீதியிலே திருமந்திர துவய சர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தங்கள் நமக்கு இன்னும் மேல மேல நல்லா புரியணும். இது மாதிரி புரியறது மாத்திரம் இல்லை, உரைக்கணும். உரைத்தவர் கண்டு உரைத்த பொருள்ங்கிற மாதிரி மனசுல ரியலைஸ் பண்ணணும். ஞானங்கிறது வேற, படிச்சு வர ஞானங்கிறது வேற, உணர்ந்து வர ஞானங்கிறது வேற, அனுபவ தளத்தில் கொண்டு வருதுங்கிறது வேற. அது வரைக்கும் வரணும், அது வரும்படியாக சுவாமி தேசியன் அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்திப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.